அவருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போவோம். எடுத்துக்கொள்ளும் எபேசி நிருபம் 3 20-21 வசனங்களை நாம் வாசி கேட்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்மள கண்களின் மூடி தேவ செய்திக்காக நாடு நோக்கி பார்ப்பு கத்தமிழ் பேசும்படியாக இடைவிடும்படியாக வல்லப்பிதாவை நடுவிடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் நிறந்தவரே பாது விலையிலும் குமார் நகேசு நாமத்தின் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரையுமை சூத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவரீகளை கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா தகப்பினைகள் மக்களின் மயப்படுவதற்காக சூத்தரிக்கிறேன் கத்தான் தகப்பினே. ஆவியாயும் ஜீவன்மார்க்கிற வார்த்தைகளுக்கு எங்களோட தேவனை பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், நாமத்தை மையப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் செவங்கியும் எங்கள் அல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் பக்கம் 266 புதிய ஏற்பாட்டில் எபேசியர் அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் நிருபம் 3 20-21 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, கடந்த வாரம் நம்ம இந்த 2 வசனங்களை வைத்து தேவ செய்தியை நம்ம கேட்டோம். நான் கடந்த வாரம் சொன்னேன், கடந்த வாரம் செய்தியினுடைய பார்ட் 2 என்ன செய்வோம், வருகிற வாரம் கேட்போம்னு சொன்னேன். கடந்த வாரம் செய்தியினுடைய தலைப்பு என்ன, யாருக்கு தெரியும்? மாற்ற முடியாத மாற்றம். சோத்திரம். மாற்ற முடியாத மாற்றம் அப்படின்னு என்ன செய்தோம், நம்ம 3 காரியங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார் இல்லையா. மாற்ற முடியாத மாற்றம் என்று சொல்லும்போது மறைக்க முடியாத மாற்றம், மறக்க முடியாத மாற்றம், மறுக்க முடியாத மாற்றம். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். லேசாக அதை ஞாபகப்படுத்திவிட்டு இந்த நாள் செய்திக்குள்ளே போகிறேன். அதோடய பார்ட் 2 அப்படிங்கிறதுனால லேசாக ஞாபகப்படுத்திவிட்டு போகிறேன். மறைக்க முடியாத மாற்றம் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் பார்க்குறோம், ஒரு பைபாஸ். பைபாஸ்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் என்ன செய்கிறாருன்னா, பழைய சந்ததியில் 2 பேர் மாத்திரம்தான் என்ன செய்கிறாங்க, அந்த கானான் தேசத்தில் போகிறாங்க, மற்ற யாரும் போகலை. வாக்குத்தத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆனால் அவர்கள் அபாத்திரராக மாறி போகிறாங்க. அதனால் ஒரு பைபாஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாருன்னா, புதிய சந்ததி என்ன செய்கிறார், உள்ளே கொண்டு போகிறார். அங்கே அதை என்ன செய்யலை, வேதம் மறைக்கலை, ஆண்டவர் நமக்கு மறைக்கலை. மறைக்கப்படாத ஒரு சத்தியமாக, மறைக்கப்படாத ஒரு மாற்றம், அங்கே ஒரு மாற்றம் உடன்படிக்கைக்கு என் மாறுதல் வந்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மாற்றம் உண்டாகிறது செய்கிறோம், பார்க்குறோம். மறக்க முடியாத மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், யார் என்ன தப்பு பண்ணாலும் ஆக்கினை அவங்களுக்கு தான் செய்யும் வரும், ஆனால் நமக்கு வர வேண்டிய ஆக்கினை, நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு வர வேண்டிய ஆக்கினை நமக்கு வராமல், நம்மீது அன்பு கொண்டபடியினால் நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து மேலே அந்த ஆக்கினை வந்தது. அல்லேலூயா. அதை நம்ம ஆளுநர் என்ன செய்ய முடியாது, நம்ம மறக்க முடியாத ஒரு மாற்றம். அந்த ஆக்கினை நமக்கு வரல, நம் மீது கொண்ட அன்பினால் இயேசு ஏற்றுக்கொண்டபடினால அந்த ஆக்கினை அவருக்கு போனதுன்னு சொல்லி என்ன செய்யணும், பார்க்குறோம். மறக்க முடியாத மாற்றம். அதுலேயும் ஒரு பைபாஸ் என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்களுடைய தான் ரட்சிப்பு, அதனால இயேசு யூதனாக வந்தார். அதே வேளையில் ஆண்டவர் பெரிய மத போதகர்களின் தலைவர்களையும் வேதபாரர்களையும் பரிசெயர்களையும் சதிசெயர்களையும் நியாயசாஸ்திரிகளையும் தன்னுடைய சீஷர்களாக அப்போஸ்தலாக எடுக்காமல் சாதாரண மனிதர்களை என்ன செய்தார் ஆண்டவர், சாதாரண அடையாளம் தெரியாத சாதாரண மனிதர்களை, படிப்பறி இல்லாதவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களே சரியா, பேதைகள்னு சொல்லக்கூடியவர்களே ஆண்டவரை செய்தார் ஒரு பைபாஸ். அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக உழவு முழுவதற்குமாக சுசேஷம் போக, ரட்சிப்பு போக நம்முடைய தேசத்திற்கும் தோமாவை தேவன் அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காரியத்தை பார்த்தோம். 3 மறுக்க முடியாத மாற்றம் என்று சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கெல்லாம் தேவன் பைபாஸ் பண்ணுறார். பழைய சந்ததி, புதிய சந்ததி, மத போதகர்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள் இவர்கள் அப்படி பார்க்குறோம். ஒரு பைபாஸ் நடக்குது. ஆனால் இங்கே வந்து சபையை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சபையில் தான் அவர் சதா காலமும் மகிமைப்பட விரும்புகிறார். அவருடைய சுயர அவர் நமக்காக மறித்ததுனால உண்டான காரியம் என்னன்னு சொன்னால், சபை உண்டாயிருக்கிறது. தன்னுடைய சுயரத்தினால் தேவன் சபையை சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த சபைக்கு மாற்று, ஆல்டர்னேட்டிவ், மாற்று காரியம் எதுவுமே பைபாஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. தெர் இஸ் நோ சான்ஸ், எதுவுமே இல்லை பைபாஸ் பண்ண, இந்த காரியமே இல்லை. அப்போ சபை மூலமாக தான் தேவனுடைய மகிமையானது என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சபையின் மூலமாக எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று சொன்னால், சபையை வந்து கட்டிடமாக எபேச நிருபத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது தான் செய்கிறோம், பார்க்குறோம் இல்லையா. சபையை கட்டிடமாக நீங்கள் ஒரு பக்கம் திருப்பினீங்கன்னா, அங்கே எபேசியர் 2 அதிகாரத்தில் முடிவில் பார்க்குறோம். அப்போஸ்தல தீர்க்கதரிசி என்பவர் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிற இயேசு இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார் சொல்லி ஒரு பில்டிங்கை சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அதே அடுத்த வார்த்தை, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்ட
வாசிக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அல்லேலூயா. மாளிகை சொல்லப்பட்டிருக்கு, மாளிகை. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசத்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், பில்டிங் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பில்டிங்கோட பிளான் எப்போ போடப்பட்டது, யார் போட்டது, மாஸ்டர் பிளான் யார் போட்டது அப்படின்னு சொன்னால், தேவன் உலகம் தோன்றதுக்கு முன்னமே தனக்குள்ளே தீர்மானித்து வைத்திருந்தார். அல்ல கரங்க தலையில சொல்லுவோமா, அல்ல லோயா. யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்லலை, அவர் தயவுள்ள சித்தத்தின்படியாக அவர் ஆலோசனைபடி எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறவர். உலகம் தோன்றதுக்கு முன்னமே அவர் உங்களை என்னை நினைத்தார். அவர் நம்ம என்ன சபை என்கிற காரியத்தை அவர் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு அவர் பிளான் பண்ணார். அப்படின்னா ஒரு பில்டிங்க்கு பிளான் பண்ணுற ஒரு ஆர்கிடெக்ட், அல்ல லோயா, ஒரு என்ஜினியர்னு சொல்லுவோம், ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோமே. அப்படி ஆர்கிடெக்டாக பக்கா பிளான், மாஸ்டர் பிளான் ஆண்டு தேவன் என்ன செய்தார், செய்தார். இப்போ அந்த மாஸ்டர் பிளானை வாங்கி கட்டினது யார், பில்டர் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி சபையை என்ன செய்தார், கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்ன சொன்னவர் சபையில் செய்தார், கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் தான் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு, கட்டப்பட்டீர்கள், கட்டப்பட்டு வருகிறீர்கள் இன்னும் கட்டிகிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த பில்டிங்கனுடைய அவர் கட்டுற அந்த பில்டிங் சபையை பார்க்கும்போது ரொம்ப அழகு, அதை பார்த்து தான் மக்கள் என்ன செய்வாங்க, அந்த அழகை பார்த்தா தான் அவருக்கு மகிமை. யாருக்கு, ஆர்கிடெக்டுக்கு, பிளான் போட்ட ஆர்கிடெக்ட் இன்ஜினியருக்கு மகிமை, இதாவுக்கு மகிமை, அதை கட்டி கொண்டிருக்கிற பில்டருக்கு மகிமை. அப்போ அந்த பில்டிங்கை பார்த்தா தான் மகிமை அப்படின்னு சொன்னால், அந்த பில்டிங்கில் எதை பார்த்தா மகிமை அப்படின்னா, சபைனா அந்த கட்டடம் இல்லை, சபை என்பது நீங்கள் நானும் தான். அல்லேலூயா. அப்போ நம்மளை எதை பார்த்தா அவர் மகிமைப்படுவார் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு ஒரே கலரில் போட்டு வந்துட்டோன்னீங்களே, அதனால் அவர் மகிமைப்படுவாரா இல்லை. அது நான் சொன்னேன் போன வாரம் சொன்னேன், நல்ல மியூசிக் வாசிக்கிறோம், நல்லா பாட்டு பாடுறோம், உண்மையில் நல்லாயிருக்கு, நல்லா அதெல்லாம் உண்மையில் செய்யணும், அதெல்லாம் தேவன்கிட்ட நம்ம மகிமை செலுத்துகிறோம். ஆனால் அதனால் மகிமைப்படுறாரா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதனால் சபையில் மகிமைப்படுறார். ஆனால் அங்கே சொல்லுகிற காரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த மூணாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் 17:3, விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அல்லேலூயா. நீங்கள் அன்பிலே வேரூன்றி வாசிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்வது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து. அப்போ அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அன்பின். அதுக்கு அடுத்த வசனம் சொல்வது, அறிவு கேட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. அல்லேலூயா. இப்போ அன்பு 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 அப்படின்னு வருதேன். அப்போ எதனால தான் அந்த மகிமை வெளிப்படும், அந்த பில்டிங்கோட அழகு எது சொன்னா, பியூட்டி எது அழகு எதுன்னு சொல்லி சொன்னா, அன்பு. அல்லேலூயா. அது இயேசுவே வந்து தன்னுடைய காரியத்தை புதிய கட்டளை கொடுக்குறேன்னு சொன்ன அந்த காரியத்தில் செய்தால் நம்ம தியானித்தோம் இல்லையா. அதில் தான் செகண்ட் பார்ட் பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ யோவான் 13 திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 13 34-35 வசனங்களை வாசிங்க. யோவான் 13:34-35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவர் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு என்ன செய்யும் அப்படின்னா, அன்பு அடையாளப்படுத்தும். அல்லேலூயா. அன்பு அடையாளப்படுத்தும். என்ன அடையாளப்படுத்துறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே என்ன அடையாளம் அந்த வசனம் பாருங்க, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. என்ன அடையாளம் காண்பிக்கிறது, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இயேசுடைய சீஷர்கள் என்று அன்பு அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. ரெண்டாவது, அன்பு என்ன செய்யுது அப்படின்னா, அன்பு வித்தியாசப்படுத்துகிறது. என்ன வித்தியாசப்படுத்துகிறது, அதனால் நீங்கள் ஒருவர் ஒரு அன்புள்ளவராக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. என்ன வித்தியாசம், இவர்கள் யாரு, இவர்கள் சீஷர்கள் என்கிறதான அந்த காரியத்தை அன்பு என்ன செய்யுது, அன்பு அடையாளப்படுத்துகிறது. அன்பு என்ன செய்யுது, வித்தியாசப்படுத்துகிறது. அன்பு கனப்படுத்துகிறது. என்ன கனப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவர் அன்பு உள்ளாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இவங்க யாருப்பா, இவங்க இயேசுடைய சீஷர்பா அப்படின்னு அவருக்கு கனம் போகும். அல்லேலூயா. இயேசுவை கனம் பண்ணுகிறவன் பிதாவை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. புரியுதுங்களா, என்னை கனம் பண்ணுகிறோம், என்னை அனுப்பினவரை கனம் பண்ணுகிறான்னு சொல்கிறார். சரி, அப்போ இயேசுவை கனம் பண்ணுகிறோம், பிதாவை கனம் பண்ணுகிறோம். அப்போ அவருக்கு கன மகிமை போகும்படியான காரியம் எது, எதுதான் செய்யுது அப்படின்னா, அன்பு. அன்பு அடையாளப்படுத்துகிறது, அன்பு சீஷர்கள் என்று வித்தியாசப்படுத்துகிறது, அன்பு அவரை என்ன செய்து கனப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தான் மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அதில் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவர் அன்புள்ளாக இருந்தால் வேறு எதுனாலும் இல்லை, அதனால். நல்லா கிடக்கும் சொல்லுவோமா,
நல்ல உச்சமலையில சொல்லுவோமா? அதனால் எதனால் எதனால் அன்பினால் ஒரே ஆன்சர் தான். சரி, அதனால் இதனால் எதனால் அது கூட இது கூட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் சிங்கிளரா சொல்ல ஒருமையில சொல்ல அதனால் எதனால் அன்பினால். அல்லேலூயா. அன்பு என்ன செய்து மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்புதான் மகிமை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன மகிமை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவரோடு அன்புகளாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எல்லாரும் ரசிக்கப்படாதவங்களாம் என்ன செய்வாங்களாம், ரசிக்கப்படாதவங்களாம் என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ அதுதான் தேவ சித்தம். நீங்கள் இந்த வார்த்தை அறிந்து கொள்வார்கள் நீங்கள் வாசிக்கிறல்ல, அப்படியே நீங்கள் எபேசிய 3 அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது, அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அப்படி நம்ம எபேசியர் நிருபத்திலே பார்க்க முடியும். எபேசியர் 3 அதிகாரத்தில் முதலாவது ரகசியம் என்ன, ஆதி முதல் தேவன் தன் மனதில் வைத்திருந்த ரகசியம் என்ன, வாசிங்க 3 அதிகாரத்தில் 3 வசனம். அந்த ரகசியம் என்ன? அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா. என்ன ரகசியம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா, நல்ல உச்சமலையிலே சொல்லுங்க, எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே சரீரம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் உடன் பங்காளி. அல்லேலூயா. வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகள், உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். சரியா, அதுதான் காரியம். இப்போ இதுதான் அந்த ரகசியம், இதுதான் காரியம். அது எதனால் அப்படி எப்படி அது எப்படி உண்டாயிருக்கும், எல்லாம் எப்படி ஒன்றாக இருப்போம் அப்படின்னா அன்பினாலே. அல்லேலூயா. இப்போ இதுதான் தேவன் சபை மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்படி ஒரு பக்கம் திருப்புங்க, பேசி 3 அதிகாரத்தில் 10 வசனம் வாசிங்க. 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. அவருடைய அனந்த ஞானமானது எதன் மூலமாக இப்போது தெரிய வரலாம்? எது மூலமாக? சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய காரியம் என்ன? அவருடைய அவருடைய அனந்த ஞானம், சரியா, எதன் மூலமாக வெளிப்படும்? சபையின் மூலமாக வெளிப்படும்படியாக. அப்போ இந்த அனந்த ஞானம் என்னன்னா, எவ்வளோ ஒரு வித்தியாசம் இல்லைப்பா, எல்லாரும் இவர்கள் எப்படி இருக்க சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது எப்படி தெரியும்? சகோதர சகோதரிகள் இருக்க எப்படி தெரியும்? எதை பார்த்தா தெரியும்? அன்பு. அல்லேலூயா. அன்பு, அன்பு, அன்பு. அதனப்பா அந்த அன்பின் காரியம்தான், அதுதான் அந்த பில்டிங்கோடைய மகிமை, அழகு. அந்த அழகை பார்க்கும்போது தான் மகிமை. யாருக்கு? சதா காலங்களும் கிறிஸ் இயேசு கிறிஸ் மூலமாய் தேவன் என்ன செய்வார்? சபையிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. சரி, நான் கடந்த வாரம் சொன்னேன், வருகிற வாரம் இந்த அன்புக்குரிய தடையான காரியங்கள், இடையூறாக இருக்கக்கூடிய காரியங்களை என்ன செய்வோம் பார்ப்போம் என்று சொன்னேன். சரியா? அப்போ இதில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், மறுக்கப்படாத மாற்றம், அதை இன்றைக்கு நம்ம தலைப்பாக கேட்க போகிறோம். இப்போ யாரும் மறுக்க முடியாத ஒரு காரியம், மறுக்க முடியாத அன்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு, எனக்கு அன்பு தான் இப்போ தெரிஞ்சிட்டு நல்லா விளங்கிட்டுன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்ல கரங்கத்தில் இல்லை சொல்லுங்கள். அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய முடியாத மறுக்க முடியாது. சரியா? அப்போ இந்த அன்புக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு 3 காரியங்களை என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். இடையூறாக இருக்கக்கூடிய 3 காரியங்கள். 1 பொறாமை, 2 பெருமை, 3 பகைமை. 3 சொன்னேன். கடைசியாக போனஸாக 1 சொல்கிறேன், அது பாசிட்டிவான. இதெல்லாம் எதிர்மறையாக, நேர்மறையான காரியம். என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ கடைசியாக 4 ஒரு காரியத்தை சொல்லி என்ன செய்கிறேன், முடிக்கிறேன். அதில் இன்றைக்கு பரிசுத்தாவிய நம்மோடு கூட இந்த 3 காரியங்களை, அன்புக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த 3 காரியங்களை நம் வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய சபையிலிருந்து இருக்குமானால் அதை விளக்குவதற்கு ஆவியாரம் இன்றைக்கு நம்மோடு கூட விசேஷமாக இடைபடுவாராக. அல்லேலூயா. பொறாமை, பெருமை, பகைமை, 3. சரியா? மறந்துடக்கூடாது. அப்போ இது காரியத்தை பார்ப்போம். சரி, முதல் காரியம் என்ன சொன்னேன்? பொறாமை. சரி, அங்கே எபேசியரில் 4 அதிகாரத்தில் 1 வசனத்து மேலே வாசி, 4 அதிகாரம் 1 வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்ன? ஆதலால் அப்படின்னா என்ன சொல்றாரு? இது வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு அதை கனெக்ட் பண்ற வார்த்தை, அது கனெக்டிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க, கனெக்ட் பண்ற வார்த்தை. சரியா? சதா காலங்களும் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக சபையில மகிமைப்பட வேண்டும். ஆதலால், அதனால இது வரைக்கும் சொன்ன காரியங்களா சொன்ன, அதனால ஆதலால் வாசிங்க. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. போதும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி நடங்கள்? பாத்திரவான்களாக நடங்கள். அல்லேலூயா. அழைப்புக்கு பக்கத்து கை பிடிச்சி சொல்லுங்க, கை பிடிச்சி. அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடங்கள். சரி, சோத்ரா. அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கணும் அப்படின்னு தான் அந்த 4 அதிகாரம் 1 வசனம் ஆரம்பிக்குது.
அப்ப அழைப்புக்கு பாத்திரமானவங்களாய் நடப்பதற்கு நம்ம வாழ்க்கையில என்ன இருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆமை இருக்க கூடாது. என்னாமே பொறாமை இருக்க கூடாது. அல்லேலூயா. அங்க அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க இந்த மூணாம் வசனத்துல, மூணாம் வசனத்துல வாசிங்க, நாலாம் அதிகாரம் மூணாம் வசனம் தான். சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சமாதான கட்டினால் எதை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க? ஆவியில் உரிமையை காத்துக்கொள். முதல்ல ஆவியில உரிமை இருக்கணும். அதெல்லாம் கரங்கத்திலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா? எது இருந்தா ஆவியில உரிமை வராது? உரிமை, ஆவியில உரிமை வராது. எது இருந்தா பொறாமை அப்படின்னு போனோம் நீங்க பெரியவே அப்படின்னு வச்சுக்க, என்ன வராது ஆவியில சொல்லுங்க, என்ன வராது? சில இப்போ இந்த முகத்தில் போனால் பார்த்தீங்கன்னா அப்படின்வாங்க தெரியுமா, அப்படி வாயில் போகணும் அப்படின்வாங்க. சரியா இல்லையா? இப்போ ஆவியில் அப்போ அப்படி இருந்தால் ஆவியில் உரிமை வருமா? வருமா நீங்கள் சொல்லுங்க, வருமாங்க? வராது. சமாதான கட்டினால் ஆவியின் உரிமை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளும். அதுக்கு பெரிய இளைஞராக இருக்கிற ஆமை என்னாம சரியா போகிறாம. நான் மூணு காரியத்திலுமே இப்படி சொல்ல விரும்புகிறேன். ரட்சிக்கப்படாதவர்கள் அவங்ககிட்ட எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே வந்துருவோம், நமக்குள்ளே ரசிக்கப்படும். ஓகேவா? கரங்கத்திலே சொல்லுவோமா, நல்ல உற்சாகமலையில சொல்லுவோமா? மூணு காரியம், பொறாமை, பெருமை, பகைமை, மூணுலையுமே அங்கே வெளியே போயிட்டு ரசிக்கப்படாதவர்கள் அவங்ககிட்ட எப்படி அப்படின்னு அப்புறம் திரும்ப உள்ள வந்துடும், நமக்குள்ள எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ ரசிக்கப்படாதவர்கிட்ட விடும். அவங்க அவங்கள பார்த்து நம்ம பொறாமை படலாமா? சரியா? ஒருத்தன் பட்டாம் பாருங்க, ஆனால் புத்தி தெளிஞ்சிட்டு. சங்கீதம் 73 சங்கீதத்து வாங்க. சங்கீதம் 73 சங்கீதம், ஆசாப்பின் சங்கீதம் வாசிங்க, மூணாம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள். வீம்புக்காரராகிய துன்மார்க்கருடைய வாழ்வு, அப்ப நீதிமான்கள் இல்லை, ரட்சிக்கப்படாத துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில். ஆசாப் சொல்றான், அவன் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன வந்ததுன்றா, அவர்கள் மேல என்ன பேசுங்க, என்ன வந்தது? பொறாமை கொண்டேன். நீதிமான் பொறாமை போடுறான் யார் மேல? ரட்சிக்கப்படாத மேல, துன்மார்க்கர் மேல பொறாமை போடுறான். என்னத்துக்கு பொறாம வருது அப்படின்னா, அதுதான் அதை விளக்கணும், எக்ஸ்பிளைன் பண்றான் என்னத்துக்கு பொறாம. இப்போ வாசிங்க, வாசிங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது, நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. நல்லா இருக்கான், துன்மார்க்கன் அவன், சரியா? அயோக்கியன், தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்யறவன் கிடையாது, அவன் மோசமானவெல்லாம் இருக்கிறான். ஆனா வாழ்க்கையில் எப்படி இருக்கான் சொல்லுங்க, எப்படிங்க இருக்கான்? நல்லா இருக்கான். அவன் நினைக்கிறதுக்கு மேலே நடக்குது அவனுக்கு, நல்லதா? சரியா? நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறேன், எப்படியும் மாப்பிள ஒரு 2 லட்சம் வந்துடும்டா அப்படிங்கிறான், 4 லட்சம் வந்துருது. சரியா சொல்றான், நான் 2 லட்சம் தான் எதிர்பார்த்தேன், 4 லட்சம் அப்படின்றான், பெருமையாக பேசுகிறான். நம்மளால் யோசிக்க, நான் ஆண்டருக்கு பிரியமால நடக்கணும்னு நடக்கேன், என் கைகளை சுத்தமால வச்சிருக்கேன், எனக்கு என்ன கிடைக்குது? ஆசைப்பதான் யோசித்தான், எனக்கு அவனுங்க பாடுறான் நல்லா இருக்கிறானுங்க, ரட்சிக்கப்படாதான் நல்லா இருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தெய்வனாக கர்த்தரின் செட்டைகளில் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. அல்ல இல்லையா? நீங்கள் அல்லையெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் பலன் எங்கே வேணால் அங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. அவன் வரவே இல்லை, செட்டை நிழலுக்குள்ளே வரல, அவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு செட்டை நிழலுக்குள்ள வந்த நமக்கு வசனம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குதே. சரி, ஆனால் அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். இவன் பாருங்க, என் பிரச்சனை அவனுக்குல. இப்போ அவங்கள பார்த்தானா பொறாமை வந்துச்சு. எதனால பொறாமை வந்துச்சுன்னா, பொறாமை எப்போ வரும் தெரியுமா? சிம்பிள், பொறாமை எப்போ வரும்னா, நம்மையும் இன்னொரு ஆளையும் நம்ம கம்பேர் பண்ணால் என்ன வந்துடும்? சரியா? ஒன்று பொறாமல் வந்துடும், இல்லைன்னா செகண்ட் பாயிண்ட் வந்துடும். ஓகேயா? ரெண்டாவது பாயிண்ட் என்னது? ரெண்டாவது பாயிண்ட் தாங்க பெருமை. சரியா? ஒன்று பொறாமல் வந்துடும், இல்லைன்னா ரெண்டுமே டேஞ்சர். நம்மளும் இன்னொரு ஆளையும் கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அவங்க நம்மளோட ரொம்ப சூப்பரு சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? பொறாமல் வந்துடும். சரியா? அப்போ கம்பேரிசன் இவன் பண்ணுறான், கம்பேரிசன். அவங்களெல்லாம் பார்த்தானா என்ன வந்துச்சு அவனுக்கு சொல்லுங்க, என்னங்க வந்தது? ஆமாம் வந்துட்டு, பொறாமல் வந்துட்டு. இப்போ யாரை பார்க்கான்? இவனை வச்சுதான் பார்த்தான், இப்போ இவன்கிட்ட வரான். சோ சொல்றான், வாசிங்க வாசிங்க வாசிங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். இப்போதான் அவனுக்கு
என்னடா இது நம்ம இவர் நீதிமான் நம்ம இவரோட செட்டு நிழலுக்குள்ள வந்திருக்கிற நாம இவருக்கு பய இவருக்கு பயபக்த இவருக்கு பயந்து நடக்கிறோம் நம்ம பரிசுத்தமா மாலன்னு வாழ்றோம் இருதயம் சுத்தமுள்ள இருக்கிறோம் கைகள் சுத்தமுள்ள வாழ்னு வாழ்றோம் ஆனா நல்லா இருக்கிறோம் ஏன் நல்லா இருக்கிறான் அவனே நல்லா இருக்கிறான் வர்றானவன் நல்லா இருக்கிறானே இது என்ன காரியம் நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு எங்க போனான் இப்போ அறிந்து கொள்றதுக்கு தான் உள்ள போறாப்ல உள்ள போயிட்டு பாக்குறேன் இப்ப வாசிங்க இப்போ இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது அவங்க முடிவை பாக்குற வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க விசனம்னா கஷ்டமா இருந்துச்சு எனக்கு எப்படி இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு முடிவை பாக்குற வரைக்கும் என்ன முடிவு வாசிங்க நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் பாழான இடத்துல நிறுத்தி ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடுறாங்க சொல்லுங்க ஒரு நிமிஷத்துல என்ன இங்க வந்து 80 வருஷம் கூட இருக்கிறான் ஆனா ஒரு நிமிஷத்துல அவன் என்ன ஆயிடுறான் பாழா போயிடும் அவன் முடிவை நான் பார்த்து உணர மளவும் அப்போ நீதிமான முடிவு என்ன முடிவு என்ன நீதிமான முடிவு 24 வசனம் 24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் நல்ல கரங்க தலையில சொல்லுவோமா ஹல்லேலூயா முடிவிலே என் முடிவு என்ன மகிமைக்குள்ள பிரவேசிப்பேன் ஹல்லேலூயா அவன் முடிவு என்ன அவனோட முடிவு என்ன சர்க்கலான இடத்துல நிக்க வச்சு பாலா போயிடும் ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பாலாய் போகிறார்கள் அப்போ எதுதான் காரியம்னு சொல்லி சொன்னா முடிவு சரியா ஆமாம் இந்த முடிவு தான் முடிவு பண்ணுது நல்ல கிரமத்தில் சொல்லுவோமா முடிவு தான் முடிவு பண்ணுது யார் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறது யாருக்கு சிறப்பான வாழ்க்கை யாருக்கு உயர்ந்த சாக்கியமான வாழ்க்கை யாருக்கு முடிவு முடிவு யாருக்கு மகிமையில் யார் பிரவேசிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அல்லேலூயா அல்லேலூயா ஆமாம் ஒரு நிமிஷத்தில் என்ன ஆயிடுறான் சொல்லுங்கள் ஒரு நிமிஷத்தில் என்ன ஆயிடுறான் பாழாயிடுறான் நம்ம ஒரு இமை பொழுதில் மறுபுறம் ஆயிடுவோங்க நல்லா சொல்லுங்க நீங்க சும்மா அப்படியே யாரோ அப்புறம் மறுபடியும் மாதிரி பேசக்கூடாது உற்சாக மாசம் நான் என்ன சொல்றேன் ஒரு நிமிஷத்துல அவன் பாழா போறான் நாம ஒரு இமை பொழுதுல மறுபடியும் நல்லா சொல்ல உற்சாகமா இல்லையா ஆமா நான் மறுபடியும் வார்த்தை என்னமே ஒரு இமை பொழுது அப்படிதான் பைபிள் சொல்லுது கண் இமைக்கிறது ஒரு இமை பொழுதுல டப்புன்னு மறுபடியும் பறந்து போயிட்டே இருப்போம் அல்லேலூயா ஆமா அப்படியே டேக் ஆஃப் தான் அல்லேலூயா அப்படியே பாட்டு போட்டு அப்படியே டேக் ஆஃப் தான் அல்லே லூயா அதனால தான் நம்ம காலில் கூட பாடணும் இல்லை ஆராதனையில் ஆசையெல்லாம் நீர் தானையா தேவையெல்லாம் நீர் தானையா பண்ணுமா புலவர் மாதிரி பண்ணுமா உண்மையாக பண்ணுமா உண்மையாக பாடணுன்னு சொல்கிற மட்டும் கரங்கோத்து அலையிலையா சொல்லுங்க புலவர்லாம் சும்மா பாடுவாங்க தெரியும்ல புலவர்லாம் நினச்சிவாங்க ராஜாவுக்கு சும்மா பாடுவாங்க நம்ம சும்மா பாடுறதில்ல உண்மையாக பாடலாம் இங்கே உண்மையாக இவனும் அந்த வார்த்தையை சொல்கிறான் பாரு 25 வசனம் 25 பரலோகத்தில் உமையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் முடிவை பார்த்ததுக்கு அப்புறம் தெளிவு வராமல் இருக்காது நல்லா கிரங்கத்தில் சொல்லுவோமா ஆமாம் முடிவை பார்த்து தெளிவு வந்துடுச்சு என்ன சொல்கிறான் பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் பூலோகத்தில் உண்மை தவிர அவன் என்னென்னமோ பண்ணிட்டு போட்டோம் அவன் நினைக்கிறதுக்கு மேலே அவனுக்கு நடக்கட்டும் இப்போ முதல்ல நடந்துச்சேன்னு சங்கடப்பட்டவன் இப்போ என்ன சொல்கிறான் நடக்கட்டும் போ எங்கே போ ஒரு நிமிஷத்தில் போயிடுவியடா நீ தான் பாலா போயிடுவியா பாவி ஆனால் ஒரு இமை பொழுதுல நான் மறுபுறமாயிடுவேடா அல்லேலூயா என் முடிவு மகிமைடா அல்லேலூயா அல்லேலூயா ஆமாம் உன் முடிவு லட்ச என் முடிவு மகிமை அதனால என்ன சொல்றான் எப்படி சொல்றான் பாரு 28 வசனம் 28 எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்தேன் எனக்கோ அவங்க எப்படியோ அவங்க எப்படி எப்படியோ அவங்க எப்படி எப்படியோ எனக்கோ என்னதான் நலம் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் அல்லேலூயா அதில் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் ஒரு எச்சரிப்பு சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா தேவன் அறிஞ்ச ஆட்கள் முன்னாடி 27 வசனம் 27 இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம நீ சொல்லுங்க என்ன செஞ்சிடக்கூடாதுங்க தூரமாக போயிடக்கூடாது எங்கேயும் தூரம் போயிடாதீங்க 24ஆம் தேதி சாயந்தரம் 6:30 கரெக்டாக பக்கத்தில் வந்துடுங்க அருகாமையிலே வந்துடுங்க நல்ல கரங்க தெரியல சொல்லுங்க எங்கே ஆளை காணோம் நான் தூரமாக இருக்கேன் பாஸ்டர் அப்படி சொல்லாதீங்க ரொம்ப தூரத்தில் இருக்க வந்துட மாட்டேன் பாஸ்டர் அப்படி சொல்லாதீங்க ஃபோன் பண்ணால் தூரமாக போயிடாதீங்க அண்டிக் கொண்டிருப்பதே நலம் அல்லேலூயா அல்லேலூயா
எப்படி தம்மா இருக்கணும் நம்ம பைபிள் இருக்க வசனம் வச்சு தான் சொல்கிறேன் சரியா. யாக்கோபுடைய தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இருக்குமா? அப்படி இருக்கணும் என்ன சார் எப்படி போட்டுருக்கு பைபிள் சொல்லுங்கள். தேவாலயத்துக்கு போவான்னு சொன்னாலே எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாக அப்போனா 24ஆம் தேதி சாயந்தரம் 6:30 எப்போ வரும், எப்போ அந்த ப்ரோக்ராம், எப்போ அந்த ப்ரோக்ராம்னு எப்படா நாலு ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கே அப்படி தான் நம்ம இருக்கணும். எப்போல்லாம் அறிவிப்பில் சபைக்கு வாருங்கள்னு சொல்கிறாங்களோ அப்போலாம் நம்ம உள்ள நம்ம உள்ளே துள்ளணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஸோ அம்மாயும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்னு. இவங்களுக்கு வேறு ப்ரோக்ராம் இல்லை போக அப்படி சொல்லக்கூடாது சரியா. தூரமாக போகக்கூடாது, அண்டி கொண்டு இருப்பதே நலம். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு காரியம் முதல் பாயிண்ட்டில், நம்ம யார் மேலே பொறாமல் கொள்ளக்கூடாது, அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது பொறாமல். அவன் நல்லா இருப்பானா நல்லா இருக்க மாட்டானா பேசுங்க, நல்லா இருப்பானா நல்லா இருக்க மாட்டானா? நல்லா தான் இருப்பான். அல்லேலூயா. நல்லா தான் இருப்பான். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனை பார்த்து நினைப்பக்கூடாது பொறாமக்கூடாது. ஏன்னா முடிவு தான் வித்தியாசம் உண்டாக்குறது. அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே வந்துடுவோம், உள்ளே வந்துடுவோம். இப்போ நமக்குள்ளே அவனை வைத்து நம்ம பொறாமல் கொள்ளக்கூடாது ரைட்டா. இப்போ நமக்குள்ளே பொறாமல் கொள்ளலாமான்னு பார்ப்போம். அங்கே வாங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் சாரி 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பு அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரி. ஒரே அப்படிங்கறத எத்தனை தடவை வருதுன்னு சும்மா பாருங்கண்ணா. ஒரே ஒரே என்னெல்லாம் வருதுன்னு மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் வசனம் வாசிங்க. அது 3ஆம் வசனம், சமாதான கட்டினால். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. நமக்கு எல்லாம் எத்தனை நம்பிக்கை இருக்குது? ஒரே நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரே நம்பிக்கை. அப்புறம் ஒரே சரீரம். என்ன சரீரம் அது? கிறிஸ்தன் சரீரம், சபை, ஒரே சரீரமும். ஓகே. ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு நம்ம எப்படி ஒரே சரீரம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன். அல்லேலூயா. எல்லாம் எல்லாம் ஒரே 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 தான் சரிங்களா. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம் வாசி. 7ஆம் வசனம், கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபைங்கிறது காமன் கிரேஸ், பொதுவான கிருபை இல்லை. கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டமே அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கிருபை. கரங்கத்தில் சொல்லுவோமா? இங்க சொல்லப்படுற இந்த கிருபைங்கிறது நமக்கு கொடுக்கப்படுகிறதான கிருபை வரங்கள்னு சொல்லலாம் சரி. அது ஏன்னா அடுத்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா வரத்தை பற்றி தான் பேசுவாங்க. 8ஆம் வசனம், அதனால உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டுள்ள சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று. ஓகே. அப்போ வரங்கள் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் நல்லா பாட்டு பாட தெரியும் ஒரு ஆளுக்கு நம்ம சபையில் பாஸ்டர் மாதிரி வச்சுங்க. ஆனால் எது படம் வரைய தெரியாது, படம் வரையத்துக்கு தெரியாது சரியா. பாட்டு பாட தெரியும், எது வராது? படம் வரைய வராது சரியா. அப்போது படம் வரையணும்னா யாரை தான் பிடிக்கணும்? படம் வரைகிறதுக்கு கிருபை உள்ள ஆளை பிடிக்கணும் சபையில். அல்லேலூயா. அல்லேலூயா. படம் வரைய ஆளுக்கு என்ன வராது? ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், என்ன வராது? பாட்டு வராது சரியா. அப்போ பாட்டு பாடணும் யாரை பிடிக்கணும்? நல்லா பாட்டு பாடுறவங்க சபையில் பிடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தர் ரெண்டுமே இருக்குது, பாட்டும் பாடுறாரு படமும் வரைகிறார் அப்படின்னா அவருக்கு வந்து சரளமாக பேசிக்கிட மாட்டார், சரளமாக பேச வராது. அது ஒருத்தருக்கு வரும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா கிருபையை பகிர்ந்து அளித்திருக்கிறார். எல்லா கரங்கத்தை அதை சொல்லுவோமா? எல்லாருக்கும் பொதுவான கிருபையில் தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கிருபை காமன் கிரேஸ், பொதுவான கிருபை. இது வந்து எப்படின்னா அவர் வந்து அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்குன்னா அப்போ தான் நம்ம ஒருத்தரை சார்ந்து இருப்போம். நல்ல கிரகத்தில் சொல்லுவோமா? உச்சாமா அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு பொறாமைகள் நமக்கு அவசியமே இல்லை. ஏன் அவசியமே இல்லைனா அவர் நல்லா பாட்டு பாடுறாருன்னா அப்பா அவர் பாட்டு பாடுறாருலாம் அவருக்கு அந்த கிருபை ஆண்டை தந்திருக்கிறாரு. நான் நல்லா படம் வரைவோம்பா. அல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை, நல்லா நான் படம் வரைவோம்பா சரியா. அவர் பாட்டு பாடுவார்ப்பா, அவர் நல்லா பேசுவார்ப்பா சரி. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன சரி கிருபை. அப்போ நமக்குள்ளே என்னன்னு தரக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம எல்லாம் ஒரே டீம், நல்ல கிரமத்தில் சொல்லுவோமா? ஒரே குடும்பம். அல்லேலூயா. அப்போ என்ன வந்துடக்கூடாது அப்படின்னா பொறாம நமக்குள்ளே செய்து வந்துடக்கூடாது. பொறாம வந்ததுன்னா இப்போ கவனிங்களேன், ஒரு இப்போ இந்த ஃபுட்பால் டீம் அந்த டீம் இருக்குல்ல, டீம்லே சொல்கிறேன், டீம் காரியங்களே வந்து சரியா. இப்போ கோல் அடிச்சிருவான், அடித்தா எல்லோரும் யார் கை தட்டுவாங்க சொல்லுங்க? பாஸ் பண்ண என்ன கை தட்டுவாங்களா? கோல் அடிச்சா அவனுக்கு கை தட்டுவாங்களா?
கோல் அடிச்சிருந்தா கை தட்டுவாங்க, சரியா? எல்லாரும் அவனுக்கு கை தட்டுவாங்க. அவனுக்கு நான் கை தட்டுறது, நான் பந்த பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எதிரிகையில் பந்த கொடுத்தானா, சரியா? இப்போ அவன் கோல் அடிக்கலை. இப்போ அதனால் தோற்று போகிறது யார்? டீமே தோற்று போகுது, தேசமே தோற்று போகுது, ராஜ்யமே தோற்று போகுது. தேவனுடைய ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம், ரெண்டு ராஜ்யம். ராஜ்யத்துக்கே நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இடையூறான காரியத்தை செய்கிறேன். ராஜ்ய வளர்ச்சிக்கு இடையூறான நான் என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ கோல் அடிச்சிட்டான், நான் பாஸ் பண்ணேன், கோல் அடிச்சிட்டேன், எல்லாரும் அவனுக்கு கை தட்டுறாங்க, சரியா? எல்லாம் கை தட்டாங்க, சரி. அதனால நான் அதனால் வின் பண்ணுறான். அவன் மட்டும் தனியாக வின் பண்ணுவான்னா டீமே வின் பண்ணுமா? ஆ, டீமே வின் பண்ணும், எல்லாருக்கும் தான் டீமே வின் பண்ணும். அப்போது டீம் தேவ ராஜ்ய விஸ்தாரமாகும். அல்லே லூயா. யார் யாருக்கு என்னென்ன கிருபை இருக்கோ அந்த கிருபையெல்லாம் சபையில் பயன்படுத்துக்க நம்ம என்ன செய்யக்கூடாது, மொத்த சுழிக்கக்கூடாது, ம் பெருசாக பாட்டு பாடுறாராம் அப்படின்னு கூடாது, புரியுதா? அந்த மாதிரி செய்யக்கூடாம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம யாரை பார்க்கணும் அதில்னா, எதனால் எப்படி பாட்டு பாடுறேன், யாரு என்ன நடக்குது, யார் என்ன கொடுத்துருக்கா, யார் என்ன கொடுத்துருக்கா, தேவன் கிருபை தந்திருக்கிறார். அல்லே லூயா, அல்லே லூயா. ஒரு சம்பவம் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன், சம்பவம் சொன்னால் தான் நல்லா புரியும் இல்லையா? என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பரிச்சயமான சம்பவம் என்ன அப்படின்னா, கோலியாத் ஒன்று சாமியில் 17 பார்க்குறோம் இல்லையா? வேணா திருப்பி விடுங்க. ஒன்று சாமி 17 கோலியாத் வந்து நிற்கிறான், நின்று 40 நாள் என்ன பண்ணுறான், டே மானம் கட்டுவங்களே, ஏன் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா, அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது நம்ம பாஷையில் சொல்லுங்க, நம்ம அப்படி தான் பேசுங்கிறாங்க, நிந்திக்கிறான். என்னென்ன ஒரு ஆள் அனுப்புங்கடா என் கூட சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிறான், ஒருத்தவங்க கூட இல்லையாடா நீங்கள் அப்படிங்கிறான். ராஜாவும் சவுலும் இதை கேட்டுகிட்டே தான் இருக்கிறான். 40 நடக்குது, இஸ்ரேவேலின் சேனை என்ன செய்கிறான், நிந்திக்கிறான். அண்ணன்மார்களை நல்லா விசாரிக்க வந்தான் இந்த பையன், வாலிப பையன், சரியா? வந்தான், வந்த இடத்துல கோலியாத்து 40 பேசிக்கிட்டு இருக்கான். அவன் இவன் வந்த டைமில் அதே வார்த்தைகளை சொன்னான்னு தான் அவைகள் சொல்லுது, சரியா? 23 வசனம் வாசிங்க, 17:23. அவன் இவர்களோடே பேசி கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். முன் சொன்ன அதே வார்த்தையே சொல்றான். அதை தாவீது கேட்டான். தெரியுமா, டேடே நீ இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுலாம் போயிடாதுரா, சரியா? அவன் வந்து சிறு வயதிலிருந்து அவன் யுத்த வீரன், அவன் பயங்கரமாக சண்டை போடக்கூடிய ஆள் அப்படிங்கிறான். எல்லாம் சொல்கிறான் பாருங்க, 33 வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன், சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ வந்து வாலிப பையன், சின்ன பையன் நீ, சரியா? அதனால் இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான், இல்லை இல்லை, அவன் அழகாக சொல்கிறான் தாவீது, சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் தப்புவிப்பார். நல்லா உச்ச மலையில சொல்லுவோமா? அவன் என்ன சொல்றான், நான் சூப்பராக சண்டை போடுவேன் ராஜா, சமயம் அப்படின்லாம் சொல்லுவேன், கர்த்தர் செய்வார். அல்ல இலோயா, சரி இவன் கேட்க மாட்டான், போகிறேங்கிறான், சரி விட்டாச்சு இப்போ. இப்போ போயிட்டான், போயிட்டு அவன் அங்கே போய் அவன் கான்வர்சேஷன் கோலியாத்து பேசுகிறான், என்னடா நீ வந்திருக்கிற அப்படி இப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த கதையெல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கோலியாத்தை அடித்து வீழ்த்துறான். கரங்க தலையில சொல்லுவோமா? அல்லே லூயா. 40 இவங்களுக்கு தலை குனிவு, 40 இருந்த பிரச்சனை இவன் வந்த ஓட்டு தீந்துச்சு. அல்லே லூயா. இப்போ தீர்ந்தோடனே இப்போ சபை எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணுமா துக்கமாக இருக்கணுமா சொல்லுங்க, சந்தோஷமாக இருக்குமா துக்கமாக இருக்கணுமா? யாரா அந்த பையன்ட்ட, இங்கே வாடா, யார்ரா நீ, உங்கள் அப்பா யார்ரா அப்படின்னு கேட்டால், ஒருத்தனை 40 இருந்த ஒரு ராஜ்யசனை அடித்து கொண்டு வந்தவன், சரியா? ராஜா கேட்குறாரு, அப்போ எப்படி பேசுவான், எங்கள் அப்பா தெரியல உங்களுக்கு, எங்கள் அண்ணன் மரலாம் இருக்கார்ல, அப்படி தானே இதை பேசினவன், இதில் அப்படி தானே பேசணும். அவன் என்ன பேசுகிறான் பாருங்க, ராஜா கேட்டாங்க சொல்கிறான், 58 வசனம் வாசிங்க, 58. ஆ, அப்பொழுது சவுல், வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானா இருக்கிற உம்முடைய அடியானாகிய உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். எங்க அப்பா உனக்கு அடியான். அல்லேலூயா. கோலியாத்தை அடிச்சுட்டு வந்திருக்கிறான், கொஞ்சம் கூட உனக்கு என்ன இல்லை, பெருமையெல்லாம் இல்லை. அப்புறம் ராஜா, நீர் உயர்ந்தவர் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணுற ராஜா,
எங்கள் அப்பா உங்களுக்கு அடிமை, அந்த அடிமைக்கு பிறந்த புள்ள நான். ஹலே லோயா, ஹலே லோயா. சும்மா இருந்திருக்கலாம், யார் சொல்லுங்க, சும்மா இருந்திருக்கலாம். யார், யாருங்க? ஸ்திரீகள் பாட்டு பாடுறாங்க பாருங்க. அடியோ அப்பா, பாட்டு பாடுறாங்க, நல்ல பாட்டு பாடிருக்கலாம். எப்படி தாவீது, தாவீது மட்டுமே பாடியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரியா? தாவீது மட்டுமே, தாவீது கொண்டிருந்து 10,000, தாவீது கொண்டிருந்து 10,000 பாடியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுல் கொண்டிருந்து 1,000, தாவீது கொண்டிருந்து 10,000 அவனுக்கு வந்துச்சு. அப்போ தான் ஆமை புறனுள்ள போயிடுச்சு. எந்த ஆமை, என்ன ஆமை? அன்னைக்கு போனது தான் யாருக்கு, உள்ள சவுலுக்கு போச்சு. சரியா, என்ன யோசிக்கலன்னா, இந்த பையன் ஜீவனை பணையம் வச்சு 40 நாளாக இருந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறானப்பா, இவனை தலைக்கு மேலே தூக்குப்பா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அல்லே லூயா. ஏதுமா சத்தமாக பாடுங்கம்மா, சத்தமாக பாடுங்க அப்படி தானே சொல்லியிருக்கணும் இல்லையா? என்ன இவனை கூட மைக்க வாங்கி இவன் கூட பாடிடலாம். நான் கொன்றது 1,000, இந்த பிள்ளை கொண்டது 10,000. அல்லே லூயா. அப்படின்னு எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா அதனால் யாருக்கு வெற்றினா, ராஜ்யத்துக்கு வெற்றி. அல்லே லூயா. ஆனால் அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்த நாம உள்ளே போச்சு. அதோட பின்னாடி பக்கம்லாம் வாசிங்கன்னா, இவன் ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ல, அவனை புடுறா புடுறா அவனை புடுறா அப்படின்னு தாவீதையே காடுகளிலும் வனாந்துறையிலும் குகைகளிலும் மலைகளிலும் தேடி தேடி அலையலாம். எப்படியாவது கொண்டு போட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். நான் சிங்காசனத்தில் உட்கார்லவன், ஆட்சியே செய்யல, தேடி தேடி அலையிறான். பொறாம உள்ள போயிடுச்சுன்னா ஒன்று வெளியே போயிடும். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, பொறாம பொல்லாத ஆமை. அந்த பொறாம உங்களுக்குள்ள போச்சுன்னா உங்க நிம்மதி ஓடி போயிடும், சரியா? உண்மை. அதோட போச்சு யாருக்கு, சவுலுக்கு நிம்மதி போச்சு. இவனை பிடிக்குமாது, அவனை பிடிக்கிற சைம டைம் வரும்போது கூட அவன் சொல்றான், என்ன ராஜா, என்ன ராஜா, தெல்லு பூச்சி அடிக்கிறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறேன்றான். அவன் என்னன்றான், அவனை தெல்லு பூச்சி, இந்த தெல்லுப்பூச்சி அடிக்கிறதுக்கு ராஜா 3,000 பேர் 4,000 பேர் 3,000 சோல்ஜர்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கல ராஜா, என்ன ராஜா அப்படிங்கிறான். ஆனாலும் இவனுக்கு முடியல, லாஸ்ட் வரைக்கும் முடியல. அப்போ பொறாம உள்ள வந்துட்டுன்னா நிம்மதி வெளியே போயிடும், சரியா? அப்போ பொறாம வராம இருக்க என்னன்னா, ஆவி சமாதானத்தில் ஆவியை நம்ம ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல கிரகத்தில் சொல்லுவோமா, எப்படின்னா எப்படி நம்ம காத்துக்கொள்ளலாம், ஏ சத்ருவே எங்க டீம்ல இருக்கிற ஆளு பெரிய ஆளு, அல்லே லூயா. எங்க டீம்ல இருக்கிற ஆளு பெரிய ஆளு, எங்கெல்லாம் எங்களெல்லாம் ஆண்டவர் சூப்பரா வச்சிருக்கிறார், அல்லே லூயா. ஒவ்வொருத்தருக்கு கிருபையை நினைச்சு நாம அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நல்லா உச்ச மலையில சொல்லுவோமா, ஒவ்வொருத்தருக்கு தேவன் கொடுத்துருக்க கிருபையை வச்சு யாரை மகிமைப்படுத்தலாம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது, அல்லே லூயா. அப்ப கிருபை தான் செய்ய வைக்கிறது, அதனால தான் போல் சொல்றாங்க, இருக்கிறதே லேப கிருபை தான் இருக்கிறேன், உண்மை. அல்லே லூயா. நம்ம எதை பார்க்க தவறினோம்னு சொன்னா, கிருபையை பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் ஆமை. என்ன ஆமை, எதை பார்க்க தவறுனா, சரியா? அதனால நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஆள் சும்மா இருந்தால் கூட சில மற்ற ஆள் சும்மா இருக்காது, வந்து அப்படி அப்படி ஏற்றி விட்டுரும். அன்னை பார்த்தியா அவன் உன்னோட சூப்பராக இருக்கானே அப்படி சொல்லிட்டு போயிடும். புரியுது, அந்த ஸ்திரீகள் பாடின மாதிரி தான், இவங்க சும்மா தான் இருப்பான், இவன் எதையும் யோசிக்க மாட்டான். அதுதான் சொல்லிட்டு அவன் அவன் பார்த்தியா உன்னை விட அவன் சூப்பர், நான் கேட்டேனா அவன் சொல்லிட்டு போயிடுவான். புரியுதா இல்லையா? உன்னோட சூப்பர்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எது அலோவ் பண்ணக்கூடாது, நம்ம எது அலோவ் பண்ணக்கூடாது. ஆ, அப்படி சொல்கிற ஆளை டப்புன்னு கூப்பிடுங்க வா, உண்மையிலே அவன் என்னோட சூப்பர். நல்ல கருமத்தில் சொல்லுவோமா, அவன் யார் தெரியுமா, நம்ம டீம், நம்ம டீம் சூப்பர், நம்ம ஆண்டவர் சூப்பர், அவ கிருப சூப்பர், நம்ம தேவன் சூப்பர், நம்ம ராஜ்யம் சூப்பர். அலே லூயா. அப்படிதான் சொல்லிட்டு போகணும், அலே லூயா. அப்படிதான் பேசணும். பிசாசு ரொம்ப பயங்கரமான ஆள், எப்படியா அந்த ஆமையை உனக்குள்ளே போட்டு போய் பார்ப்பான். நீ சும்மா அதை கூட விட மாட்டான், வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடும். என்னன்னு, நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாட்டு பண்ணீங்களே, நல்லா பாடினீங்க அப்படியா, ரைஸ் லாட் சோத்திரம் கத்தருக்கு மகிமன் டாக்டர் சோத்திரம். ஆனால் இந்த வாரம் பண்ணவர் உங்களோட சூப்பராக போடுவான். அடா பாய், எப்படி போட்டா பார்த்தீங்கன்னா டம்பு போட்டு போயிட்டே இருப்பான், பாட்டு திரும்பி பார்க்க போயிட்டே, வந்த வேலை முடிஞ்சிட்டு வந்த வேலை அவ்வளோதான். புரியுதா? நீ முதல்ல சொன்னான் பாரு, அதை ஏற்றுக்கணும் தெரியுமா, அதனால தான் ரெண்டாவது சொல்லிட்டு போட்டு நான் பாடுறேன்னு சொல்லணும். அப்போ இன்னும் அடுத்த வாரம் திரும்பி அடுத்த வாரம் பாடு வந்து சான்ஸ் கேட்டு பாடுறேன்,
அப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா, சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கூட நீ அவர் பண்ண மாதிரி பாடல் எடுத்து போயிடுவான், புரியுதா இல்லையா? அதோடு உனக்கு போச்சு, என்ன போச்சு சொல்லுங்க, சொல்லுங்க என்ன போச்சு, நிம்மதி போயிடுச்சு, அவ்வளோதான். எதை பார்க்க தவறிட்டேன், கிருபையை பார்க்க தவறிட்டேன். அப்போ அந்த அப்படி சொல்கிற ஆள்கிட்ட சொன்னாங்க, நான் நல்லா பாடாண்டு கிருபை தந்தார், என்னை விட நல்லா பாட அந்த சகோதரன் கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லே லோயா, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் எப்படி இருக்கும் சிஸ்டர் அப்படி கேட்கணும், நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் எப்படி இருக்கோம், அல்லே லோயா, ஒரே ராஜ்யம் ஒரே டீம், சரியா ஒரே ராஜ்யம். அது இப்போ நம்ம அந்த கண்ணோட தானே சரி பார்க்கணும், அப்போ தான் ஆவியிலே நம்ம உரிமையை காத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா ஆவியில் உரிமை போயிடும், என்ன ஆமாம் வந்துடும், சரியா? அப்போ அன்புக்கு இடையூறாக இருக்கிற முதல் காரியம் என்னது, பொறாமை. எனக்கு ரொம்ப இடையூறு இருக்கிற பெரிய காரியம் என்னென்னா அந்த கிளாக்கு, ஒரு காரியம் முடிச்சு நிமிந்து பார்க்க ஓடிக்கிட்டே இருக்கு, சரியா? சரி சோத்திரம். ரெண்டாவது என்ன சொன்ன சொல்லுங்க, ரெண்டாவது பெருமை, சரியா? பெருமை. இப்போ அங்கேயே எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை, முதல் ரெண்டு வசனத்தை வாசிங்க, முதல் ரெண்டு வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை, அல்லேலூயா. மிகுந்த மனத்தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை, அதுக்கு ஆப்போசிட் என்னது, பெருமை, அதிக பெருமை. பெருமை பற்றி வசனம் நிறையா, யாக்கோபு நாலாம் அதிகாரம், ஒன்று பேதுருல மூணாம் அதிகாரம், சரியா? எல்லா அதிகாரம், ஒன்று பேர் அஞ்சாம் அதிகாரம், எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டேன். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் யார் நிற்கிறது, கத்திரித்துனர், சரியா? கத்திரித்துனர். சரி, இப்போ பெருமை அப்படின்னா, இப்போ அவன் வெளியே இருக்க ரசிக்கப்படாத அவன்கிட்ட போயிடுவோம், சரியா? அவன்கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, அவன் பாவத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம பரிசுத்தமாக நம்மளை நம்ம பாவங்களை விட்டு மனம் திரும்புவதை வச்சு நமக்கு என்ன வந்துடக்கூடாது, சொல்லுங்கள், என்ன வந்துடக்கூடாது, என்னங்க வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, சரியா? ஏன்னா வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது இது தேவனுடைய ஈவு, இது கிரியினால் உண்டாகலை, நமக்குள்ள அந்த பெருமை வந்துட்டு, அவனை பார்க்கும் போது நமக்குள்ள பெருமை வந்துட்டுன்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க நான் சொல்றதை, நீங்கள் இயேசுவின் சீ, நாம இயேசுவின் சீசன் அல்ல, நம்ம யாரின் சீசன், மோசையின் சீசன், பரிசெயர், பரிசெய்க்கு தான் அந்த அந்த ஆவி வரும். எந்த ஆவினா, நான் பரிசுத்தமாக இருக்கேன், அவன் பாவியாக இருக்கான், சரியா? அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட எப்போவுமே பரிசுகள் வந்து பார்த்தது என்ன தெரியுமா, எப்போவுமே பார்த்தது இயேசுகிட்ட வந்து அவங்க நன்மையை பார்க்குற மாதிரியே இல்லை. நீங்கள் மார்க் ரெண்டாம் அதிகாரத்து வாங்க, மார்க் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம் பாருங்கள், டக்குன்னு ஆண்டு வந்தவங்க என்ன கேட்குறாங்க, 2:15 வாசிங்க. அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பாவிகளோடு இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா, இப்போ அவங்க என்ன வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. ஏன் உங்க போதகர் என்ன, பாவிகளோட உட்கார்ந்திருக்கிறார், பாவிகளோட உட்கார்ந்திருக்கிறார் அப்படி கேட்டான். அப்ப இவன் அவனை என்னவா பார்க்கறான் சொல்லுங்க, என்னவா பார்க்கறான், வசத்தையா பார்க்கறான், சரியா? பரிசுத்தவன இருக்கேன், அவன் பாவி, பாவியோட போய் போதகர் உட்கார்ந்துருக்காரு, என்ன உங்க போதகர் எப்படி பண்றாரு, பாவிகளோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, பார்வை சரியில்லை, சர்வீஸ்லோட சில பேருக்கு பார்வை சரியில்லை, அப்படி என்ன பொறாமையா யாருக்கு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது என்ன, என்ன ரெண்டாவது என்ன, பக்கத்தில் பெருமை எழுதி எழுதிச்சுங்க, பெருமை, சரியா? கண்டிச்சு அவங்களுக்கு பார்வை சரியில்லை, சரியா? பெருமை, இந்த பெருமை மட்டும் நமக்கு வந்துடக்கூடாது, எந்த பெருமை, எந்த பெருமையும், நம்மளை ஆண்டவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார், நல்ல கருங்க தெரியல சொல்லுவோமா, ஆமாம், கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியினால் உண்டானது அல்ல. அப்படி நம்ம பெருமை வந்துட்டு அவனை பார்த்து மற்றவங்கள பார்த்து வெளியே ரட்சிக்கப்படாத ஆளை பார்த்துட்டு, சரி பார்த்தியா எப்படி இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, பா நான் அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு வச்சிங்களேன்,
அப்பனா ஏதோ நம்ம கிரியினால் ரட்சிக்கப்பட்ட மாதிரி ஆகிடும். கிரியினால் ஒரு மனுஷனும் ரசிக்கப்பட முடியாது. அல்லே லூயா. தேவனை என்ன பண்ண ஜெபம் பண்ண போகிறாங்கல்ல, அங்கே சொல்கிறார் லூக்கா 18 அதிகாரத்து வாங்க, அங்கே ஜெபம் பண்ண, ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுறாங்க லூக்கா 18 அதிகாரத்தில் 10 வசனம் 11 வசனம் வச்சுங்க. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன பண்றான் சொல்லுங்க, என்ன பண்றான்? கம்பேர் பண்றான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லக்கூடாது இதுக்கு ஆக்சுவலா. சரி, கம்பேர் பண்றான். கம்பேர் பண்ண என்ன வருது இப்ப உனக்கு சொல்லுங்க? ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்க, ஒப்பிட்டு பார்த்தா என்ன வருது, என்ன வருது? நான் சொன்ன முதலியே ஒன்று என்ன வந்துடும், இல்லைன்னா என்ன வந்துடும், திரும்ப வந்துச்சு. எங்கே சொல்கிறான் இதைன்னா, அவர்கிட்டே சொல்கிறான். அவனை மாதிரி நான் இல்லாததுக்காக உமக்கு ஸ்தோத்திரான். யாரை மாதிரி? அவனை மாதிரி. சரி, அவன் சொல்கிறான், தேவனே என் மேலே கிருபையாயிரும், பாவியாக என் மீது தயவாயிரும். பாண்ட சொல்கிறாரு, வழிபடுத்தி பக்கத்தில் நிற்கிற இவன் அல்ல, தூரமாக நிற்கிற அவனே நீதிமான் ஆக்கப்பட்டவன் ஆக வீட்டுக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் எதை விரும்புகிற? இருதயத்தை பார்க்குற தேவன். கரங்கத்தில் சொல்லுவோமா? அதனால்தான் சரியா பெருமை உள்ளவன் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வைத்து நிற்கிறார். நமக்கு இப்படி வந்துடக்கூடாது. வெளியில் இருக்கிற ஆட்களை பார்த்து, அவங்களோட ஜீவியத்தை பார்த்து, நம்ம ஜீவியத்தை வச்சு கம்பேர் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் பெருமை வந்துடக்கூடாது. என்ன வரணும்னு சொன்னால், அவங்க மேலே என்ன வரணும், அன்பு வரணும், இரக்கம் வரணும், பரிதாபம் வரணும். சரி, அவங்க மேலே கரிசனை வரணும். சத்தியம் தெரியாதனால இப்படி இருக்கான் அப்படின்ட்டு அதுதான் வரணுமே தவிர என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. இப்போ உள்ள வந்துடுவோமா? உள்ளே வந்துடுவோம். நமக்குள்ள, நமக்குள்ள பெருமை. எங்கே பெருமை வந்தாலும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கரங்கத்திலே சொல்லுவோமா? தாழ்மை உள்ளவர்களுக்கோ அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை இருக்கா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? பெருமை எனக்கு இருக்கா இல்லையா எப்படி தெரியும்? பெருமை உள்ள ஆள் பரிசே ஆவியுடையவனாக இருப்பான், பரிசேனாக இருப்பான், மோசையின் சீசனாக இருப்பான். அவன் சொல்லுவாங்க அந்த பிறவி குரல் இடத்துல கண் பார் வந்தவனே, நீங்கள் நீ அவனுடைய சீசன், நாங்களோ மோசையின் சீசன். மோசையின் சீசனோட பண்பு என்ன தெரியுமா? அந்த மார்க் 2 அதிகாரத்தில் வாங்க, ஒரு ரெண்டு அதிகாரத்துலேயும் நீங்கள் பாருங்களேன். டக்கு டக்கு டக்குன்னு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் 2 அதிகாரத்தில் வாங்க. அங்கே திமிர்வாத காரண ஒருத்தனை இயேசுனை செய்கிறாரு, சுகப்படுத்துற, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ற உடனே, உடனே இப்படிக்கு வரலாம். எனக்கு வரீங்க, நமக்கு அது அந்த பெருமை இருந்தால் எப்படிமா இருக்கும்? பெருமை இருந்தால் எப்போவும் யாரையாவது குற்றப்படுத்திகிட்டே இருப்போம், அல்லது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த குற்றப்படுத்துறதும் குறை சொல்கிறதும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்கள், என்னங்க இருக்குது? டெஃபினட்டாக பெருமை இருக்குது. குற்றம் சொல்கிறதும் குறை சொல்கிறதும் இதையே நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, நான் அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறேன், அதனால் இன்னொருத்தனே செய்யணும் அந்த விஷயத்தில் என்னென்னு நியாயம் தீர்க்கிறேன். புரியுதுங்களா? நான் அது அவன் ஒரு விஷயத்தில் கரெக்டாக பண்ணியா இல்லை சரியாக இருக்க மாட்டேன், அவன் நியாயத்துக்கிட்டுவோனா சரியா? அவங்க தான் செய்வாங்க. ஒரே கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும் பாருங்களேன். அங்கே வந்தேன், அவர் அவனை திமுறாதக்காரன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொன்னோன்னே, பூமியில் பாவம் 10 மாதம் பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷக்குமார் அதிகாரம் உண்டு நீங்கள் அறிய வேண்டும் அவர் ஆண்டு சொன்னார். ஏன் அப்படின்னா அவன் நினைக்கிறான், அண்ணனை இவர் யார் பாவத்தை ஏன்? அப்போ ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு நீங்கள் அறிய வேண்டும், அதனாலே நான் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்னாரு. அவன் உடனே எழுந்தான். கரங்கத்தில் சொல்லுவோமா? மக்கள் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்குது, 12 வசனம் முடிவில் என்ன போட்டிருக்கு, மக்கள் என்ன பண்ணாங்க, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை இவங்கெல்லாம் பரிசு என்ன பண்ணாங்க, எரிச்சலாடாக பெருமை சரியா, எரிச்சலாடாங்க பெருமை இருந்தாலும் என்ன வரும், குற்றப்படுத்த வரும். அடுத்து உடனே நீ அடுத்த சமயம் உடனே அடுத்து என்ன செய்கிறாரு, அவர் பாவியிலோட போதகர் பாவியிலோட சாப்பிட்றாரு. அடுத்து அங்கே பாருங்க 18 வசனம் வாங்க, யோவானோட சீசன் பரிசு சீசனும் வந்தாங்க நேரம், ஒரே கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஏசிட்டு வந்தேன், நாங்கள்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், உங்களுடைய சீசர்கள் என்ன பண்ண மாட்டுறாங்க, என்ன பண்ண மாட்டுறாங்க, ஃபாஸ்டிங் இருக்க மாட்டுறாங்க அப்படின்னா. சரி, அடுத்து அப்படி ஒரே அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு வர ஆண்டவர். அதுக்கப்புறம் 24 வசனம் பாருங்கள், 23, பின்பு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார், அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போவதில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் நோக்கி, இதோ ஓய்வு நாள் செய்யத்தக்காத இவர்கள் ஏன் செய்கிறார்கள்? ஓய்வு நாளில் எப்படி இவங்க கதிர கொய்ய என்ன செய்யலாம், நசுக்கு எப்படி சாப்பிடலாம், செய்யக்கூடாதுல்ல, என்ன பண்ணாங்க, கூட்டப்படுத்தாங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார், தாவீதை குறித்து பைபிளில் நீங்கள் வாசிக்கலையா, சூமினை கையுடைய ஒருவன் இருந்தான் சரியா, ஏசு அவனை சுகப்படுத்துவாரான்னு பார்த்துட்டே இருக்கான்.
அவனை இயேசு சுகப்படுத்தின உடனே சுகப்படுத்தினே உடனே ஓய்வு நாள் நிச்சயம் ஓய்வு நாள் இல்லை. அங்கே மத்தியில் 12 அதிகாரத்திலேயும் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார் அந்த இடத்துல, டேய் உங்களில் எவனாவது ஓய்வு நாள் உன் ஆடு குழியில் விழுந்தால் தூக்க மாட்டேன், உன் ஆடு குழியில் விழுந்து கத்திக்கிட்டு இருந்தா நீ தூக்க மாட்டேன். ஆட்டை விட விசேஷத்தவன் இல்லையா? அந்த சூமின கையுடைய ஆளையாக நினச்சி பாருங்களேன், அவன் கை சூமின கை சரியா? இயேசு இறக்கத்தின தயவுனால அவன் சூமின கையை அவர் சரியாக்குறார். கரங்கள் தெரியல சொல்லுவோமா? அதில் லோயா. இப்போ எல்லாரும் என்ன செஞ்சுருக்கணும் சொல்லுங்கள்? சூமின கை சரியாகுது. எல்லாரும் எல்லாருக்குள்ளே என்ன வந்திருக்கணும்? விசுவாசம் வந்திருக்கணும், எல்லாருக்குள்ளே சந்தோஷம் வந்திருக்கணும். அல்லே லூயா. ஆனால் இவங்களாம் வரல. நான் பாருங்கள் இன்றைக்கு 2 அதிகாரம் 3 அதிகாரம் இப்படி பார்த்துட்டே வந்து என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன தான் பண்ணிட்டுருக்காங்க? குற்றம் சொல்லியே தான் இருக்காங்க. குறை பேசிக்கிறது குற்றம் சொல்கிறது, குறை பேசுறது குற்றம் சொல்கிறது, இதே வேலையாக தான். இந்த பரிசை ஆவி அது பெருமை, அது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரி, என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மள யாருக்கும் அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா? ஏன்னா பைபிளில் தீத்துல ஒரு வசனம் சொல்கிறார் பவுல் தீத்துக்கிட்ட, என்ன சொல்கிறார் வாங்க. தீத்து 1 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். சுத்தமுள்ளவர்களுக்கு பேசுங்க, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக தான் இருக்கும். அப்புறம் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றுமே சுத்தமாயிராது சரியா? இப்போ அடுத்து அவருடைய புத்தி மனசாட்சியும் அசுத்தமாயிரும். அசுத்தமா இப்போ கவனிக்க இருந்து பாருங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாக தான் இருக்கும். அவன் எதையும் எடுக்க மாட்டான், அன்பா அன்பின் பார்வையால் தான் பார்ப்பான். வேலை கரும்பு தெரியல சொல்லுவோமா? ஏன்னா அவன் இயேசுடைய சீஷன். அல்ல லோயா. மோசையன் சீஷன் பரிசையன் அப்படின்னா எப்படி தான் பார்ப்பான்? அவனுக்கு எல்லாமே அசுத்தமாக தான் தெரியும். அசுத்தம் உள்ளவனுக்கு சகலமாக எப்படி தான் தெரியும் இல்லைங்க? அசுத்தம் உள்ளவன் சகலம் எப்படி தான் தெரியும்? அசுத்தமாக தான் தெரியும். ஏன்னா அவன் மனசாட்சி அசுத்தப்பட்டிருக்கும் சரியா? நீங்கள் புரிஞ்சதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சதுக்காக சொல்கிறேன். பரிசு இப்போ யாரும் இல்லை நம்ம சபையில், நம்ம சபையில் யாரும் இல்லை, ஆனால் நீ புரிஞ்சுக்காக நான் சொல்கிறேன். யாரோ சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கூடாது நீங்கள், நான் சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் சரியா? திடீர்னு ஒரு ஆள் வருது நீங்கள் நம்ம சபையில், ஒரு பிரதர் ஒருத்தர் பாஸ்டர் நான் சொன்ன ஒன்று தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, சரி சொல்லுங்கள். இந்த பெயிண்ட்டு எது மஞ்சள் கலரில் அடிச்சு வச்சுருக்கீங்க ஏன் பிரதர்? குணாத்தம்மா கோயில் கூட மஞ்சள் கலர் தான் அடிச்சு வச்சிருக்கான் பாஸ்டர். இது பார்க்கும்போது எனக்கு குணாத்தம்மா கோயில் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ யார்கிட்ட பிரச்சனை? இது பார்க்கும்போது எனக்கு குணாத்தம்மா கோயில் ஞாபகத்துக்கு வருதுன்னா பிரச்சனை அது கலர் இல்லையா இல்லை எங்கே நீங்கள் சொல்லுங்க, எங்கே? அவன் உள்ளத்தில் அசுத்த உள்ளக்கு சகலம் அசுத்தமாக தான் இருக்குது. ஏன்னா மனசாட்சியில் செய்து இது பண்ணுற உன்னை யாரா இதை குணாத்தம்மா கோயில் மாதிரி பார்க்க சொன்னது சரியா? சரியா, இன்னொரு ஆள் வராப்பில்ல, இன்னொரு ஆள் என்ன பாஸ்டர் சொன்னால் தப்பா எடுத்து மாட்டிங்களே சொல்லுங்கள். பின்னாடி பேக்ரவுண்ட் போட்டுக்கல பச்சை கலரு, அது பார்த்தாலே முஸ்லீம் இது மாதிரி இருக்குது, 786 மாதிரி பச்சையிலே சொல்லுவோமா சரியா? அதெல்லாம் ஒரு அன்புக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஆவிகள், பெருமையின் ஆவியெல்லாம், பரிசை ஆவி. அதெல்லாம் சபையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மோசையின் சீசர்கள் இல்லை, நம்ம யார் இயேசுவின் இயேசுவின் சீசர் தான் நானும் சொல்கிற மாட்டே, கரங்கு தலையிலே சொல்லுங்கள். அதுலே லூயா சோத்ரா சரியா? ஓகே. முதல் ஆமை என்ன சொன்னேன்? முதல் 2வது மை பெருமை, 3வது பகைமை. எபேசியர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் கடைசி வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கொரு என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்ன பண்ணுங்க? அப்போ எது இருக்கக்கூடாது? பகை இருக்க கூடாது. இப்போ வெளியே போய்டுவோம், வெளியே போனால் எது போயிட போகிறீங்க? இங்கே சொல்கிறது ரசிக்கக்கூடாது, ஆகிட்டு போய்டும். ஆமாம், நம்மை பகைப்பானா பகைக்க மாட்டானா? பகைப்பான்னு சொல்கிற மட்டும் கரங்கத்தி அலையில சொல்லுங்கள், நல்லா உச்சமாக சொல்லுங்கள். சிலருக்கு டவுட்டாக இருக்கா? நான் சொல்கிறேன், ஏசோட வார்த்தை, நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எல்லாராலும் ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு, சத்துருக்களை உதயுங்கள். அப்படியா சொல்லுங்க, சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. உங்களை பயக்கிறவர்களுக்கு சரி, அந்த வசனம் வாசிப்போம். மத்திய 5 வாங்க. இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம் 5வது அதிகாரம் ஓகே 44வது வசனம் ராஜு.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் ஹல்லேலூயா சரிங்க பண்ணுங்கள் பண்ணுங்கள் செய்யுங்கள்னு சொல்றார்ல உங்களை 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 இந்த மலைப்பிரசங்கம் யாருக்கு உலகத்துக்கா ஊருக்கு உலகத்திற்கா யாருக்கு இந்த மலைப்பிரசங்கம் எல்லாருக்குமா மலைப்பிரசங்கம் யாருக்கு யாருக்குங்க முதல் வசனம் அஞ்சாதிகாரம் முதல் வசனம் யாருக்கிட்ட பேசுறாரு வாசிங்க அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் யார் வந்தா கிட்ட ஜனங்கள் இருந்தாங்க ஆனால் மெயினாக யாருக்கு தான் சொல்கிறார் தெரியுமா நீங்கள் ஃபுல்லாக இப்போ நான் சொன்ன இந்த இதோட சீஷர்களுக்கு தான் சொல்கிறாருன்ற அதி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட அஞ்சாதிகாரம் ஆறாதிகாரம் ஏழையாதிகாரம் வாசித்தீங்களேன் அழகாக ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறத பார்க்க முடியும் அந்நியானிகளை அவர்களை நாடி தேடுகிறார்கள் இவைகள் உங்களுக்கு தேவையுண்டுகள் பரமப்பிதா அறிந்து வைத்திருக்கிறார் அல்லேலூயா அஞ்ஞானிகள் இரட்சிக்கப்படாதவர்கள் நீங்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் விசேஷமானவர்கள் சீஷர் தான் பேசிகிட்டு இருப்பார் அல்லேலூயா அப்போ இதெல்லாம் வந்து கிங்டம் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க ராஜ்யத்தினுடைய நல்மதிப்புகள் அப்போ அதில் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் அல்லேலூயா நீங்கள் இப்படி செய்கிறதுனால என்ன இருக்கிற காரியம் இருக்குது வாசிங்க 46-47 வாசிங்க 46-47 நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அப்படின்னு ரட்சிக்கப்படாத பண்றான் ரட்சிக்கப்படாதவனும் என்ன செய்யறான் சொல்லுங்க இது நீ செய்யறீங்களா என்ன அது நீ அதே பண்ற ஒரு வித்தியாசம் இல்லையே அடுத்த வருஷம் வாசிக்க உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் ரட்சிக்கப்படாதவன் அப்படி பண்றான் அவனும் அவன் சகோதரன் வாழ்த்துறான் நீ ஏன் செஞ்ச என்ன வித்தியாசம் உனக்கு அவனுக்கும் நீ என் சீஷன் அல்லேலூயா அப்போ வித்தியாசம் இருக்கணும் எப்படி வித்தியாசம் உங்க அப்பா எப்படி அப்படி நீ இருன்றார் கரங்கு தலையில சொல்லுவோமா அப்பா எப்படி அடுத்த வருஷம் வாசிங்க அடுத்த வருஷம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள் அல்லேலூயா அவர் நல்லார் பொல்லார் எல்லார் மேலேயும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார் எல்லாருக்கும் சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார் அல்லேலூயா அப்ப நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும் அன்பு செய்யணும் எல்லாரையும் என்ன செய்யணும் கொடுத்து வசனம் பேசலாம் எப்படி பேசுறது வாசிக்க வேணாம் எப்படி ரெண்டாம் அதிகாரம் அக்கிரமத்தினால் பாவத்தினால் மரித்தொழில் இருந்தவங்களை உயிர்ப்பித்தார் அவைகளை நீங்கள் முற்காலத்தை உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாக பிள்ளைகளை இப்போது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முன்னே மாம்சம் மனசை விரும்பினர்களை செய்து சுவாபத்தினால் மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம் இதெல்லாம் நம்ம பண்ணோம்ல பிசாசின் இச்சையின்படி செய்கிறதுக்கு பிடிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அப்படி இருந்தோம்னா இப்போ அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க அப்போ யாரோட ஆசையின்படி அவங்க செய்வாங்க சொல்லுங்க யாரோட ஆசையின்படி அவங்க செய்வாங்க பிசாசு அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க சரியா அப்போ அவன் என்ன செய்வாங்க தீர்த்தில் வாசித்தோம் நம்ம போனவர் கூட வாசித்தோம் தீர்த்து 3 அதிகாரத்தில் இல்லை என்ன வாசித்தோம் நம்மளை முந்தி நிலைமை கொடுத்து வாசித்தோம் முற்காலத்தில் நாமும் எப்படி தான் இருந்தோம் அப்படின்னா பகைக்கப்படத்தக்கவர்களாகவும் பயக்கிறவளுமா இருந்தோம் இருந்தோம் அப்போ அவங்க பயக்கிறவளுமா இருந்தால் செய்தா செய்வாங்க இருப்பாங்க பயக்கிறவள தான் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்களும் பகைச்சிக்கிடுவாங்க நம்மையும் பகைப்பாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நம்மளை எந்த இடத்துலையும் பைபிள் சொல்லலை நீ அப்படி இருன்னு ஒரு இடத்துலையும் இல்லை அல்லேலூயா அல்லேலூயா இன்னொரு காரியம் சொல்கிறேன் இப்போ நான் இப்படி கேட்குறேன் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நிற்கிது பஸ் ஸ்டாண்டில் திடீர்னு கால் இவங்க சுண்டு வரல அவங்க போட்டிருக்க செப்பல் இல்லை ஷூ வச்சு மெச்சிட்டாங்க சுண்டு வரல வலி தாங்க முடியல வா நிமி அப்படி நிமிந்து பார்த்து பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு அவ்வளோ வலி காலையில் கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படி அப்படி திரும்ப இருக்கீங்க பாருங்க பார்த்தா கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க பார்த்தா கூட தான் சொல்லுவீங்களா அப்படியும் சொல்லுவேன் நான் அப்படி யாராக இருக்கீங்களா சொல்லுவீங்களா யாரும் சொல்ல மாட்டோம் என்ன செய்வோம் அப்போ சொல்ல வலிக்குது என்ன பண்ணுறது நானும் தூக்கிக்கலாம் வைக்கிறேன் என்னடா அப்படியா பாவம்யா கண்டு தெரியாத வச்சுட்டாய்யா சரியா ஈரமுள்ள யாழ் ஈரமுள்ள ஆள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்போ என்னதான் செய்வோம் நம்ம சொல்லுங்கள் அமைதியாக போயிடும் சகிச்சுக்கிடும் வழி என்ன பண்ணுறேன் பொறுமையாக தான் சொல்லுவோம் சார் கால் மேலே வச்சுட்டு ஐயோ சாரி சாரி இல்லையா ஆனால் வலிக்கும் வலிக்குமா வலிக்காதா
அவர் கண்ணு தெரியாது அப்படிங்கிறத நம்ம வழி போயிடுமா? சொல்லுங்கள், வழி போயிடுமா? வா, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடுறோம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? அவருக்கு என்ன தெரியாது? அண்டர்ஸ்டாண்டிங், வழியை பொறுத்துக்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடுவோம். இப்போ அவங்கள பற்றி ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. இப்போ ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டில் கூட இருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொருந்தோம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி. பிரகாசமாய் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர், அதான் பிசாசானவன், அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அவருடைய மனதை, சத்தியம் தெரியல, கண்ணு தெரியாத வகை. இப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? கண்ணு தெரியாததும் காலம் வச்சா நான் பொறுத்துக்கோம் பாஸ்டர், ஆனால் ரட்சிக்கப்படாதவன் என்னை பகைச்சா விட்டுருவானா நான்? அப்படி இருக்கக்கூடாது. அவன் பைபிள் படி அவன் என்ன, அவன் எப்படி தான் சொல்லுங்கள்? பைபிள் படி அவன் எப்படி தான் மனதை குருளாக்கிட்டாங்க, பிசாசு பண்ணிட்டான் அந்த வேலையை, கண்ணு தெரியாதவன் தான். இங்கே எப்படி நம்ம பஸ் ஸ்டாண்டில் பொறுத்துக்குவோமோ அதை மாதிரி என்ன தான் செய்யணும்? வலிக்கும், நமக்கு வலி இல்லாமல் இருக்காது, வலிக்கும். ஆனால் என்ன தான் செய்யணும்னா சகிச்சுக்க தான் வேணும். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது அவனுக்கு சத்தியம் தெரியாது, பார்த்துக்க, அவனுக்கு சத்தியம் தெரியாது, சரியா? அதனால் நீ அதை என்ன பண்ணாத, பொறுப்போட தான் நீ வந்து பொறுத்துக்க. ஏன்னா அவனுக்கு சத்தியம் தெரியாது, அதான் உண்மை. நான் சொல்கிற ரசிக்கக்கூடாத ஆள் எங்கே வேணால் இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி கூட இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல கவனிங்களேன், அவங்க வந்து எப்படின்னா எப்படி பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, நீ சபைக்கு போயிட்ட, பைபிள் எடுத்துக்கிட்ட, ஞானசனம் எடுத்துட்ட, இயேசுவின் பிள்ளையாக, தேவ பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக நீ மாறிட்ட அப்படின்னு எப்படி அப்படி போகலாம், அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னால் நம்ம இன்னும் நம்ம மகிமை புரிந்து சரீரமாக நம்ம மாறல. நான் சொல்லி அதே ஞானசம் எடுத்துகிட்டு வந்தாலும் அதே சரீரத்தில் தான் இருக்கிறோம், அதே தோற்றம் தான், தோற்றம்லாம் மாறல, சரியா? அப்போ பார்க்கும்போது எப்படி தான் பார்ப்பாவேன், எப்படி பழையபடி எப்படி பார்த்தாலும் அப்படியே தான் அவன் பார்ப்பான், சரியா? நம்ம மாற்றம் சாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு இவர்களுக்குள்ளே அப்படின்னு தெரியும். ஆனால் அவன் தோற்றத்தை பார்க்கலாம், அவன் எப்படி நம்ம தோட்டத்தை தான் தீர்வு செய்வான், தோட்டத்தை பார்ப்பான், சரியா? அப்போ அப்படி தான் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு அலையில் சொல்லுவோமா? ஆமாம், நம்ம பொறுத்துக்கணும், நம்ம தான் சகிச்சுக்கணும். சரி, உள்ளே வந்துடும், உள்ளே வந்துடும். இப்போ வெளியே பயக்கக்கூடாத, சத்ருவையே சிநேகிக்கணுன்றார, சரியா? நச்சிக்கப்படாதாலேயே பயக்காதுங்கிறார. உள்ள புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்களுடைய சீஷல் என்று உலகம். அல்லே லோயா, அல்லே லோயா. இப்போ எப்படி வாசனா பாருங்களேன், அந்த எபேசியில் சொல்லப்பட்டிருக்க காரியம் பாருங்கள், என்னதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து மன்னிங்கள் அப்படின்னு அந்த லாஸ்ட் வசனம் வாசித்தோம். ஆனால் முதல்ல இருந்து என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கு வசனம் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்கன்னா 26:26, எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி எரிச்சல் பண்ணா தனிஞ்சிடணும். 5:30 பிரச்சனை, ரட்சிக்கப்பட்ட ரெண்டு பேருக்கு, ரட்சிக்கப்பட்ட கணவனுக்கும் ரட்சிக்கப்பட்ட மனைவிக்கும் 5:30 ஏதோ பிரச்சனையாகி போச்சு, ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. சூரியன் 6:30 மறைஞ்சிடும் வச்சுக்கிடுது. உங்களுக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது எரிச்சல் தனியறதுக்கு? எத்தனை மணி நேரம் இருக்குது? 1 hour தான் இருக்குது, 1 hour தான். நைட்டு சாப்பிடும்போது சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும், சரியா? எரிச்சல் தனிஞ்சிருக்கணும், மன்னிச்சிருக்கணும். அதெல்லாம் சொல்கிறேன், இப்போ ஒரு கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல் என்ன பண்ணு? தொடர்ந்து வாசிக்க 27. பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்க. நீ மட்டும் அன்பா இல்லை, மன்னிக்கல, சரியா? புரியுதா? அந்த பக்கம் திரும்பி நீ படுத்துக்கிட்ட, இந்த பக்கம் திரும்பி அவர் படுத்துக்கிட்டார் அப்படின்னா நடுவில் பிசாசு படுத்துக்கிடுவான். ஆமாங்க, இடம் விட்டீங்கல நீங்க, நல்லா வசந்த புரிஞ்சுக்கிடுங்க. பிசாசுக்கு இல்லைங்க, பிசாசுக்கு அவர் அப்படி திரும்பி படுத்துக்கினாரு, நீ இப்படி திரும்பி படுத்துற நடுவில் நாங்குது, நடுவில் பெட்ல நாங்குது இடங்குது, பிசாசு படுத்துக்கும் ஐ என் பிள்ளைக்க அப்படின்னுவான். புரியுதா இல்லையா? வசனம் சொல்லுது பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள், சரியா? அதுக்காக என்ன பண்ணக்கூடாது? காலையில் ஏதோ பிரச்சனை வச்சிங்களேன், சூரியன் அஸ்தமிக்குன்னு சொன்னால் 6:30 பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அது வரைக்கும் எரிச்சலாக தான் இருப்பேன். யோனா போல் சொல்லக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் இல்லை. யா குயிக்காக என்ன செய்யணும்? ஆண்டர் பிள்ளைங்க குயிக்காக மன்னிச்சிடணும். அதில் கிடங்க தெரியல சொல்லுவோமா? ஏற்கனவே நான் ஒரு சொல்லியிருக்கேன் இல்லையா, வேணா திரும்பி வேணாலும் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்லிச்சு, உண்மையில் ரொம்ப நல்ல ஆள் தான், எப்போ நான் தான் மன்னிக்கணுமா, எப்போ பார்த்தாலும் அவன் மேலே தப்பு இருந்தால் கூட நான் தான் போய் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் என்னையே தான் தப்பாக எடுத்துகிட்டு இருக்கான், எப்போ மன்னிப்பு கேட்டாலும் நான் இப்போ கேட்க போகிறது இல்லை அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லியாச்சு. சரியா, நான் பார்த்தேன், சரி பாவம் எப்போ போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த ஆள் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு,
இந்த முறையாக அந்த ஆள் வந்து மன்னிப்பு கேட்கலாமே, சரி இந்த போய் நான் பேச நம்மகிட்ட பேச வந்திருக்குது இந்த ஆள் தானே, நம்ம இவங்கள்ட்ட ஏதாவது சொல்ல முடியும், சரி இந்த முறை ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். என்ன பண்ணோம், நேராக அவங்ககிட்ட போய் அந்த நபர்கிட்ட போய் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லுங்கள். அதே மாதிரி போய் சொல்லிட்டாங்க, கிணக்கு தெரியல சொல்லுவோமா, அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க, என்னது நீ என்ன மன்னிச்சிட்டியா, அதுக்கு நான் என்ன பண்ணேன், எப்படியா நீங்கள் ஒப்புரம் ஆயிடுச்சு, நல்ல கிணக்கு தெரியல சொல்லுவோமா. ஆமாம், இதான் நாடு சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆனால் அந்த ஆண்டு பிள்ளைங்க குயிக்காக என்ன செய்யணும், குயிக்காக பிள்ளைங்க தான் சொல்ல ஆண்டு குழந்தைகளை போல மாறா வேண்டிய தேவராஜ்யத்தில் செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டேங்க. இது ரெண்டும் ஏதோ சண்டை போட்டுக்கிச்சுனா சரியா, சண்டை போட்டுக்கிட்டு உன்ன என்ன என் பிள்ளை என்ன உன் பிள்ளை அப்படி சொல்லிட்டான், உன் பிள்ளை என்ன அஷ்டம் என் பிள்ளைய என்ன உண்மை வாரியா ஆய் அப்படின்னு இங்கே பிரச்சனை இருந்திருக்கோம், என்ன என்ன ஓவரா சவுண்ட் விடுற, என் வீட்டுக்காரர் வட்டம் என்ன வீட்டுக்காரர் வந்தானா, என் வீட்டுக்காரர் வந்தானா பாத்தியா, எங்க நான் இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் போகிறேன் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு அங்கே ஏய் நீ விளையாடுறிய நீ போடுறியா முதல்ல நான் போட்டேன் பாலு அப்படின்னா சரியா, இங்கே இவங்க ரெண்டு பேர் அடிச்சு அங்கே எல்லாம் நான் கொஞ்சம் நேரத்துக்குலாம் என்ன செய்வாங்க அவங்க அம்மா டக்குன்னு சேர்ந்துருவாங்க, ஆனால் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும் சரியா. ஆனால் ஆண்டு நான் சொல்கிறேன் அந்த குழந்தைகள் போல என்ன செய்ய மாட்டேன், மன்னிங்க மறந்துடு விட்டுரு சரியா, ஃபைல் தானே தூசி தூசி தட்டியெல்லாம் தூக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சிலர்லாம் சில ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, என்னது என்ன ஃபைல், ஃபைல்லாம் எங்கே இருக்கும், குற்ற ஃபைல்லாம் எங்கே இருக்கும், எங்கெங்கே இருக்கும், எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனை வரப்போதுன்னா டே தூக்கடா ஃபைலை குண்டர்லாம் தூக்கி உள்ளே போடு அப்படின்வான், பிரச்சனை வரதுக்கு முன்னாடி தூக்கி உள்ளே போட்டுருவான், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தோடனே இவங்க ஃபைலை தூக்கிடும் தூசி எடுத்துக்கிறோம். ஓப்பன் அன்னைக்கு போன வருஷம் 2021 டிசம்பர் 18 நான் பச்சை கலர் போடவை கட்டியிருந்தேன், நீங்கள் சோப்பு கலர் சட்டை போட்டிருந்தீங்க, ரெண்டு பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அடி பாவி, அன்னைக்கு வச்சு அந்த வார்த்தையை பேசுனீங்களே, எவனும் மறந்தே இருப்பான் என்ன வார்த்தமா அப்படின்மா, ஆ பேசிட்டு என்ன வார்த்தை நான் கேட்கறது சரியா, தூசு தட்டி ஃபைலாம் தூக்குறது சரியா, அதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அழகில்லை, அதெல்லாம் நினைச்சிக்கணும், அன்புக்கு இடையூறு, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள வந்துச்சுல அப்போ கூட ஏதோ ஒரு அப்படி கூட தான் பண்ண, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன பிரச்சனை தெரியல எனக்கு தெரிலங்க, எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேன், மறந்தே இருக்கணும் என்னையோ ஏதோ ஒன்று போச்சு சோத்திரம் விடு சரியா. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உங்களை வச்சு தப்பா உங்களை வச்சு தப்பா நான் வந்து எழுதி எழுது பிரிண்ட் போட்டு எழுதி வந்து சபையில் வந்து மைக்கு பிடிச்சி உங்களை பற்றி நான் தப்பாக எழுதிய வாசிக்கிறேன், வாசித்துட்டு இந்த எல்லாரும் சரியாக கேட்காதாலும் இன்றைக்கி அன்றைக்கி நாட்டுக்கு மாறாத இன்றைக்கி வராதாலும் கூட வாசிக்கிட்டோன்னு நோட்டீஸ் போல் வர போட்டேன் சரிங்களா, நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க, வந்துருவீங்களாக்கும் அடுத்த வாரம் சபைக்கு, நீங்கள் வருவீங்களா அடுத்த வாரம் வரணும், அப்படி ஒருத்தர் செஞ்சிட்டாங்க நான் அதனால தான் சொல்கிறேன், அப்படி ஒருத்தர் பண்ணிட்டாங்க சரியா, ஆனாலும் அந்த இன்னொரு நபரை நான் ரொம்ப ரேசி அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, பவுல் பண்ணிட்டாரு யாரை கலாத்திய நிறுவனம் முன்னாடி அப்படி திருப்ப முன்னாடி கலாத்திய 2 கலாத்திய 2 11 வாசிங்க, மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன், எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான், அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான், மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம். இப்போ ரெண்டு பேர் பேர் எழுதி இவங்க ரெண்டு பேர் இப்படி பண்ணாங்க, பேதுரு பேதுரு பெரியாள் பேதுரு இப்படி பண்ணாரு, பாஸ்டர் பேதுரு இப்படி செஞ்சாரு, பர்னபாவும் இப்படி எழுப்புண்டு போனோம் அப்படின்னு பவுல் எழுதி, நீ 1 2 என்னுடன் கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதா, எங்க எழுதிட்டாரு என்னங்க சொல்லுங்க, எங்க எழுது சபைகளுக்கு, சபையில வச்சு வாசிக்கிறாங்க, இப்போ வாசிக்கும் போது எல்லாரும் உட்காந்து கவனிக்கிறாங்க யார் பண்ணிட்டான்னு சொல்லி வாசிக்கிறாங்க, பேதுரு நீங்க தான் பேதுரு வச்சுக்கலாம், என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க, மிஷன் பிரயாணத்தெல்லாம் விட்டு பவுல் எங்க இருக்கிறான்னு தேடித்தான் ஓடணும்,
இல்லையா? இந்த பவுலே அப்படின்னு தான் ஓடணும். உனக்கு என்னப்பா, ஏன்ப்பா இப்படி சபைக்கே எழுதி என் பேரை நான் அடிச்சிட்டேப்பா, இப்படி தானே ஓடணும். கரெக்டாக நான் சொல்கிறது சரியா? ஆனால் பேதுரு அவர் நிருபத்தில் எழுதும்போது, ரெண்டு பேதுரு அவர் அவர் கொஞ்ச நாள் மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது அதில் நிருபத்தில் சொல்வார் நான் சீக்கிரம். ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் 14 வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த கூடாரத்தில் நான் இருக்குமளவும், சாரி 13 வசனம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்றார். இது வயதான காலத்தில் வச்சுக்கோ எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், 3 அதிகாரத்தில் வாங்க, 3 அதிகாரத்தில் 15 வசனம் வாசிங்க, 15 வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரை நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும், யாரு பிரியமான, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும், யார் பேதுரு போய் தப்பாக எழுதுனது யார் சொல்லுங்கள், எழுதுனது யாருங்க, பவுலு. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல், சரியா? என்ன என்ன என்னெல்லாம் வைக்கல, கசப்பு வைராக்கியம் இதெல்லாம் உள்ள போய், அதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்களேன், எவ்வளோ ஒரு சுத்த மனசாட்சி பாருங்களேன், சரியா? ஒன்று ரெண்டு ஆளுக்கு சொல்ல, சபைகளுக்கு எழுதிட்டார் யார், பவுலு. ஆனால் பேதுரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் என்னென்னா, நான் மனது தப்பு தான், அவன் சபைக்கு புத்தி சொல்கிறதுக்காக எழுதுகிறான், எழுதும் போது எக்ஸாம்பிள் வேணும், உதாரணம் சொல்லணும், அவனுக்கு உதாரணம் ஆவியான ஞாபகப்படுத்துகிறாரு. என்ன பவுல் சொல்ல வரானா, டே நான் பேதுருக்கே சொன்னேன் நீ பண்ணுறது தப்புன்னு, நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம நம்ம நீதிமான் ஆக்கப்படலை, கிருபையினால் தான் நீதிமான் ஆக்கப்படுறோம், நான் பேதுருக்கே சொன்னேன், கலாத்திய சபையே உனக்கும் சொல்கிறேன், நான் பேதுரே விட்டு வைக்கல அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறான். நம்மளை வச்சு 4 பேர் லலு தான் நடக்குது, நம்மளை வச்சு 4 பேர் பாடம் கற்றுக்கிறான், சோத்திரம். நமக்கு பிரியமான சகோதரன் பவுல், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பேதுரு பேதுரு என்ன தான் பண்ணிட்டார் பவுலை சொல்லுங்களேன், என்ன பண்ணிட்டார், என்ன செஞ்சிட்டாருங்க, பேதுரு தான் ஓடி போய் கேட்டார், வாசிங்க வேணாம், மத்திய 18 ஏசுக்கிட்டேன், ஒரு சகோதரன் வந்து குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னாரு. ஒரே நாளில் வந்து ஒரே குற்றத்தை மறுபடியும் செஞ்சால் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னாரு, 70 முறை அவர் தான் கேட்டார், சரியா? ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லைங்க, நான் சொல்கிறது நீங்கள் பேதுரு இடத்துல இருந்தால் தெரியும், நான் சொல்கிறது நான் தான் உங்களை வச்சு சொன்னேன், சபையில் நான் வாஸ்து நோட்டீஸ் போடல போட்டானே எப்படி இருக்கும், அப்படி தான் அது. பவுல் மொழியும் செய்கிறாள், பேதுரு மொழியும் செய்கிறாள், பேதுரு நல்ல மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஆள், சரியா? அப்போ அப்படி ஆளை இவர் என்ன பண்ணிட்டார், எழுதுறாரு, எழுதி எழுத்துல எழுதிட்டார், அனுப்பிச்சார், அனுப்பிச்சு சபைக்கு வாசி வைக்கிறார், சபையில் எல்லாம் அடுத்த முறை பேதுரு போனால் எப்படி இருக்கும், அங்கே கலாத்திய நாடுகளுக்கு போனால் பேதுரு போனால் இல்லையா, அவ்வளோ அவ்வளோ நடக்குது பேதுருக்கு. ஆனால் பேதுரு தன் நிருபத்தை எழுதும் போது என்ன எழுதுறாரு, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல், அல்லேலூயா. அந்த பேதுரு போல் நம்ம என்ன செய்யணும், எந்த கசப்பு வைராக்கியம் இது வேண்டாம், என்ன தான் பண்ணிடணும், பகைமை என்ன செய்யக்கூடாது, இருக்க என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக அது என்ன செய்யணும், மன்னிச்சிடணும், மன்னிப்பு, அன்பு மன்னிக்கும், அல்லேலூயா, அன்பு சகலத்தையும் தாங்கும், அல்லேலூயா. சரி, சோத்திரம் எத்தனை, 3, என்னென்ன சொல்லுங்கள், அன்பு கிடையாது, ஆ, பொறாமை, பெருமை, நான் என்ன சொன்னேன் லாஸ்ட்டாக, போனஸ் ஒன்று சொல்கிறது சொன்னேன், என்ன போனஸ் அப்படின்னா, வாசிக்க எபேசியர், எபேசியர் நிருபம், எபேசியர் 6 அதிகாரம் 7 வசனம், எபேசியர் 6 அதிகாரம் 7 வசனம். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து, அவனவன் செய்கிற நன்மை நன்மையின்படியே, இந்த மை என்ன மை, சத்தமா சொல்லுங்க, இந்த மை என்ன மை, நாம அப்ப என்னதான் செய்யணும், நன்மை செய்யணும், அல்லேலூயா, என்ன செய்யணும், நன்மை செய்யணும், சரியா? இந்த பொறாமை பெருமை பகைமை எல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கும் என்னதான் செய்யணும், நன்மை செய்யும், அல்லேலூயா. இயேசு பற்றி ஒரு வசனம் அப்போஸ்தலர் 10:32 இருக்கு, வாசிங்க அப்போஸ்தலர் 10:38. நசரேனாய் இயேசுவை தேவன் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு முன்னாடி நடராஜன் யாரு, நீங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்ன பாஸ்டர் நடராஜன் யாருன்னு கேட்குறாரு, நடராஜன் யாரு அப்படின்னு நீங்கள் பாருங்க, வாசிங்க இப்போ 10:38 வாசிங்க, 10:38. நசரேனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை, அந்த ராஜா நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார், சுற்றி திரிந்தார், நடந்தார்,
இப்போ நடராஜர் யார் சொல்லுங்க, யாருங்க? இயேசு. அவர் தான் ராஜா. அவர் நடந்தே சுற்றி திரிந்தே நன்மை செய்கிறதாய் காணப்பட்டார். அல்லேலூயா. இப்போ நான் அப்படி சொன்ன தெரியுமா, நடராஜன் இயேசு நடராஜன் சொன்ன தெரியுமா, இப்போ நான் சொல்லும் போது மேலேயோ கீழியோ மேல் தளத்தையோ கீழ்த்தளத்திலையோ யாருக்கோ லேசாக டிஸ்டர்பன்ஸ், இன்னும் நடராஜன்லாம் சொல்கிறாரு பாஸ்டர் இயேசுவை அப்படின்னு ஒரு மாதிரி வந்துன்னு வச்சிங்களேன், உனக்குள்ளே பரிசே ஆவி இருக்கு. விளங்குதா? அசுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் அசுத்தமாக தான் இருக்கும். உண்மையில் நீங்கள் வசனத்தை பாரு, அவர் நடந்து சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் யார்? அவர் ராஜா. அல்லேலூயா. சுற்றி திரிந்து என்ன தான் செஞ்சார்? நன்மை செய்தார். அல்லேலூயா. இப்போ நம்மளும் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஒரே ஒரு ஆளை காமிச்சு கொடுத்துறேன். அவன் ஆண்டவரே சொன்னார், டேய் நீ நன்மை செய்யல அப்படின்னார். சரியா? ஆதியாகமம் 4 வாங்க வேகமாக. ஆதியாகமம் 4 7 வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அல்லேலூயா. நீ நன்மை செய்தால் உனக்கு என்னது? இன்னொரு மை என்னதுங்க? மேன்மை. நல்ல கிழங்கு தெரியல சொல்லுங்க. நன்மை செஞ்சா இன்னொரு மை உனக்கு மேன்மை. அல்லேலூயா. இன்னைக்கு ஃபுல்லா மை மை தான். சரியா? ஆமா. நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? காயன் என்ன செஞ்சான் சொல்லுங்க? காய் என்ன செஞ்சான்? நன்மை செய்யலை, தீமை செய்தான். அங்கே ஒரு மை. நன்மை செய்யலை, என்ன செஞ்சான்? தீமை செய்தான். சரியா? அதனால் அவனுக்கு என்ன இல்லாமல் போச்சு? மேன்மை இல்லாமல் போச்சு. பழைய ஏற்பாடு அவனை பற்றி ஒன்று சொல்லுது, புதிய ஏற்பாடு ஒன்று சொல்லுது. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? 4:1 வாசிங்க. 4:1 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். யாரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள்? யாரால? யாரால? இவன் நன்மை செய்திருந்தால் நல்லா இருக்கும். நன்மை செய்யலை, தீமை செஞ்சனால. யோவான் அன்பின் சீஷன் யோவான், இயேசுன் மார்பில சாஞ்சல யோவான், 1 யோவானில் சரியா? 1 யோவானில் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? 1 யோவான் 3:12 வசனவாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். யாரால் உண்டாயிருந்து சொல்லுங்க? யாரால் உண்டாயிருந்து? அங்கே 4:1 யாரால் உண்டாயிருந்தது? இங்கே ஆவியான புதிய ஏற்பாடில் வரும்போது என்னென்னு எழுதுறாரு? பொல்லாங்கனால் உண்டனை பெற்றேன்னா அந்த மனுஷனை புதிய ஏற்பாடுக்கு எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். ஏன் அவன் என்ன செய்யலை? என்னங்க செய்யலை? என்ன செய்யலை? நன்மை. என்ன செஞ்சான்? நன்மை செஞ்சா என்னமை? மேன்மை. அல்லையா? ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சிடுறேன். சரி, நன்மை செஞ்சவன். தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யலாமா? கூடாதே. பசு பிள்ளைங்க இப்படி எப்படிமா நியாயப்படுமா? அது கீழ்பட்டிருக்கனால பாவம் உங்களை மேற்கொள்ளலாமா? பாவம் செய்யலாமா? கூடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக சொல்கிறாங்க, கூடாதே. சரி, வெரி குட். கருத்துங்களை ஆசீர்வதிப்பார். தீமை செய்ய தீமை செய்யலாமா? உதாசனப்படுத்த உதாசனப்படுத்தலாமா? சரியா? அம்மா சோத்திரம். இந்த பதில்காரர் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கூடாதே, கூடாதே. வேங்க பேதுரு சொல்கிறது வாசிக்கும். 1 பேதுரு 3:8 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்த யாரு? 8 நீங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும். இல்லைங்க, உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் எல்லாரும். நீங்கள் எல்லாரும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்களும் இதுல அடக்கம். ஓகே, நீங்கள் எல்லாரும். ஓகே, வாசிங்க. வாசிங்க 9 இணக்கம் உள்ளவர்களா இருந்து தீமைக்கு தீமையும் தீமைக்கு தீமையும் அப்புறம் உதாசனத்துக்கு உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் என்ன பண்ணாதீங்க? ஏன் ஏன் வாசிங்க. ஏன் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பரலோக வாழ்க்கை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமை செய்யறவர்கள் என்ன பண்ணுங்க? உதாசனப்படுத்துறது என்ன பண்ணுங்க? அடுத்த வருஷம் வாசிங்க. ஜீவனை விரும்பி ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் தன் உதட்டையும் விலக்கி காத்து. முன்னெல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு நீ சொல்லுங்க, வயசானவங்க முன்னெல்லாம் வாய் விட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? கோவம் வந்தா கூட நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப, போ நல்லா இருப்ப, போ நல்லா இருப்ப, போ அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் என்ன நம்மால் இப்பதான் சொல்லுவான்,
நாசமா போட போட அப்படின்வா அவங்க அது வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவம் வந்தால் கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ நல்லா இருப்ப போடா போடான்னு ஏன் நான் முன்னாடி நிற்க ஏதாவது சொல்லிடுவேன் வாயில் வந்து வந்துடக்கூடாதுரா நான் எதுவும் சொல்லக்கூடாதுரா அப்படின்ட்டா நல்லா இருப்படா நல்லா இருப்படான்னு வயல் வசனம் சொல்லுது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதட்டியும் விலக்கி காத்து பொல்லாப்பு விட்டி நீங்கி நன்மை செய்து மை என்ன மை நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் நிமிந்து உட்கார ஒரு கதை சொல்லி முடிக்க போகிறேன். கதை சோதரம் பாஸ்டர் அவ்வளோ நம்ம கதையெல்லாம் சொல்ல மாட்டார் சரி நீ சொல்லணும்னு தோணுது கதை சொல்கிறேன். என்னை ரொம்ப கவர்ந்த என்னை மனது ரொம்ப தொட்ட கதை இந்த கதை என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற கதை அதனால் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிருவோம் சரியா. ஓகே சோதரம் நான் இப்படி சொன்னால் என்னையும் பெருமையை சொல்கிற மாதிரி ஆகிடும் நான் வேறு மாதிரி சொல்கிறேன். ஓகே ஒரு ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆன ஒரு பழைய விசுவாசி இப்போ தான் ரட்சிக்குள்ள வந்து ஒரு புது விசுவாசி ரெண்டு பேர் சேர்ந்து போகிறாங்க ஊழியத்துக்கு போகிறாங்க ஒரு கிராமத்து ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லி பைபிள் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது குறுக்கால ஒரு ஆறு ஆற்ற கடந்து என்ன செய்யணும் போனோம். அப்போ ஆற்றுக்கிட்ட வந்தோடனே கடக்கிறதுக்கு போக போனால் பார்த்தா தண்ணியில் ஒரு தேள் துடிச்சிக்கிட்டு கிடக்கு தண்ணியில். உடனே இந்த பழைய விசுவாசி என்ன பண்ணார் தேலை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தேள் தண்ணியில் துடிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு கையை போட்டு என்ன பண்ணார் அவசரத்துக்கு தேல் செத்தக்கூடாதுன்னு கையை போட்டு என்ன பண்ணார் தேலை தூக்குனார் கையில். இப்படி தேலை கையில் தூக்குனார் பாருங்க தேல் என்ன செய்யுங்க டக்குன்னு ஒரு கொட்டு போட்டுச்சு கொட்டு போட்டோன்னு என்ன பண்ணார் ஆ அப்படின்னு உதறினார் பாருங்க மறுபடியும் தேல் தண்ணியில் உண்டுச்சு இவர் ஆயோயோயோ மறுபடியும் தண்ணியில் உந்துச்சே ஐயோன்ட்டு என்ன பண்ணார் நீங்கள் புது விசுவாசி பார்த்துக்கிட்டே இருக்காப்பில்ல நீங்களாம் இப்போ என்ன பார்க்குற மாதிரி சரியா என்னடா அப்போ அப்போ இப்போ என்ன பண்ணுறது ஐயோ மறுபடியும் தண்ணியில் போட்டேன் தண்ணியில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை போட்டு என்ன பண்ணார் இந்தவா இந்த தடவை தூக்குனார் இப்போ தேல் என்ன பண்ணுங்க என்னங்க பண்ணோம் போட்டது மறுபடியும் கொட்டு. ஆனால் இந்த முறை என்ன பண்ணார் கொட்டை வாங்கிட்டு இப்படி தூக்கி போட்டார் கரைக்கு சரியா. ஆனால் இப்போ ரெண்டு கையில் என்னது வேதனை தாங்க முடியல தேவடா ஆன்றார் பக்கத்தில் புது விசுவாசி அண்ணே அப்படி என்னப்பா ரொம்ப வலிக்குதாண்ணே பைபிள்லாம் படிக்கிறீங்க உங்களுக்கு ஞானமே இல்லாத இருக்கேண்ணே அப்படிங்கிறான். சரியா என்னப்பா சொல்கிற தேள் அதை கையில் எடுக்கலாமா கையில் எடுத்து முதல் கையிலே அப்போவுமே ஒரு போட்டு நல்ல மாட்டுக்கு பைபிள் வசனம் இல்லை இது சரியா பைபிள் வசனம் கிடையாது பைபிள் வசனம் வந்து நல்ல மாட்டுக்கு எத்தனையோ சூடு அப்படி வசனம் இல்லை நான் சொல்கிறேன் அப்படி தான் பைபிளில் இருக்குதுன்னு சொல்ல வரேன் சரியா. சரி அப்போ உங்களுக்கு என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்களே சரி அது யாராவது இன்னொரு கை போட்டு எடுப்பாங்களா ரெண்டு கையிலையும் கொட்டு வாங்கிட்டு வேதனையால் இருக்கீங்க அப்படிங்கண்ணா. உடனே யூஸ் சொன்னாராம் பிரதர் நான் தூக்கி போட்டேனே அது என்னது அது தேல் சார் தேலுடைய கேரக்டர் சுபாவம் என்னது நம்ம ஆண்டு பிள்ளைங்க நாம நம்முடைய சுபாவம் என்னது காப்பாற்று நன்மை செய்வது சூப்பர் என்ன செய்வது நன்மை செய்வது அது கொட்டுச்சனுக்காக நானும் கொட்டினா நானும் அதை போட்டு கொட்டினா எனக்கும் அதுக்கு என்ன இல்லை வித்தியாசமே இல்லை சரியா. அப்போது நம்ம ஆண்டூர் பிள்ளைங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ள வித்தியாசம் இருக்கணும். தேள் அப்படின்னா அது கொட்டை தான் செய்யும் சரியா. தேள் இடத்துல நீங்கள் யாரை வேணால் வச்சுக்கிடுங்க உங்களை கொட்டுற ஆட்கள் யாரை வேணால் வச்சுக்கிடுங்க அது கொட்டை தான் செய்யும். அதுக்காக என்ன செய்யணும் நம்ம முதல் கழிச்சு விடாதே கொட்டக்கூடாது. நன்மை செய்தால் என்ன கிடைக்கும் நன்மை செய்தால் என்ன வரும் மேன்மை வரும் இன்னொன்று வரும் கரங்கத்தில் சொல்லுவோமா உச்சாமலையிலே சொல்லுங்க அந்த வசந்த பாட்டு பார்த்து முடிச்சிடலாம். அந்த நன்மை செய்தால் இன்னொன்று வரும் மேன்மை வரும் இன்னொன்று வரும் பைபிள் சொல்லலாம். ஒன்று பேதுருது வாங்க ஒன்று பேதுருல சோதரா ஒன்று பேர் ரெண்டு அதிகாரம் ஆ 19 வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது நன்மை செய்து வரும் பாடும் வரும் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவன் முன்பாக பிரீதியாக இருக்கும். அப்புறம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரியை பின் வைத்து போனார்.
அவர் பாவம் செய்யவில்லை அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வாயில் வஞ்சனை காணப்படவில்லை அவர் வையப்படும்போது அவர் வையப்படும்போது பதில் வையாமலோ பாடுபடும்போது பயம் பாடுபடும்போது பயமுறுத்தாமலோ நியாயமாய் தீர்ப்பு நியாயமாய் தீர்ப்பு செய்யிறதுக்கு தம்மை ஒப்புவித்தார் ஹalleluya இப்ப நன்மை செய்தா என்ன வரும் மேன்மை வரும் தேவனிடத்திலிருந்து இந்த உலகத்துல என்ன வரும் உலகத்துல என்ன வரும் பாடு வரும் அதுக்காக நன்மை செய்து விட்டுடலாமா விடக்கூடாதுன்னு தான் பைபிள் வசனம் சொல்லுது நன்மை செய்து பாடுபடும் போது அதை பொறுமையோடு சகித்தால் அதுதான் தேவனுக்கும் பகப்பிரீதியாக இருக்கும் அல்லேலூயா நன்மை செய்தால் மேன்மை நன்மை செய்தால் என்ன செய்யும் பாடு என்ன செய்யும் வரும் ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் பொறுமையோடு சகிக்கணும் கலாத்தியரில் ஆராதிகாரத்தில் வாசிப்போம் சரியா எத்தனை வசனம் நீங்கள் பாருங்கள் நாம் நன்மை செய்கிறது சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் அல்லேலூயா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் சரியா அப்போ என்ன நம்ம என்னெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது சொல்லுங்கள் பொறாமை பெருமை பகைமை வெக்கம் மானம் சூடு சொர்ண இருக்கக்கூடாது அல்லேலூயா சொல்லுவோமா என்னெல்லாம் இருக்கக்கூடாது பொறாமை பெருமை பகைமை வெக்கம் மானம் சூடு சொர்ண இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அன்பு மட்டும்தான் நம்ம இருக்கும் அல்லேலூயா ஒன்னே ஒன்றை தான் நம்ம செய்யணும் என்னமை என்னமை நன்மை நன்மை செய்தால் மேன்மை அல்லேலூயா சரி எழுப்பி நிற்போம்